அஸ்கர் சாருக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து நன்றியை தெரிவித்து அழகாக தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எனக்கு அவ்வளோ சுத்தமாக தமிழ் பேசுகிறோமான்னு எனக்கே டவுட் தான். ஸோ இந்த செஷனில் வந்து சொல்கிற மாதிரி தங்கிலீஷ் அப்படின்ற இது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சுத்தமாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார், அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப நாள் இனிய தமிழ் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிஎன்ஜிஎஸ்டிபிஐக்கும் நன்றி தெரிவித்து உரையை ஆரம்பிக்கிறேன். ஒரு சின்ன கதை நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன், ஒரு சின்ன கதை சொல்லி ஆரம்பிப்பேன் எப்பயுமே செஷன்ஸ் ரெகுலராக பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கும் ஒரு சின்ன கதை, பட் பர்சனல் கதை, பட் டசன்ட் மேட்டர். ஐ திங்க் எல்லாருக்குமே என்னோட அசோசியேஷன் வித் டிஎன்ஜிஎஸ்டிபி சார் சொன்ன மாதிரி நான் முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நேரிலேயே பண்ணியிருக்கேன் பேரவையில். அது சின்ன கதை, ஐ வாண்ட் டு ஷேர், 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு நான் வந்து டிஎன்ஜிஎஸ்டிபிக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம திருச்சியில் பேரவை நடந்தது. ஸோ அப்போ கெனடி சாரும் வந்திருந்தாங்க, நம்ம முகநூலில் வெளியீட்டு விழாவுக்கு நான் ஒரு டாபிக் பற்றி பேச வந்திருந்தேன், ரியல் எஸ்டேட். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி ரியல் எஸ்டேட் பற்றி பேசினேன், எல்டி சாரும் இருந்தார். அதோட சின்ன கதை என்ன ஆச்சுன்னா, ப்ரோக்ராம் ஒத்துன்ட்டேன், எல்டி சார் கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு சொல்லிட்டாரு, நான் ஒத்துன்ட்டேன். எல்லாமே நல்லா போயிருந்தது, ஒரு 15 நாள் டைம் இருந்தது, எல்லாம் நல்லா போயிருந்தது. இது இந்த கதை எல்டி சாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் கரெக்டாக இன்னைக்கு ராக்ஃபோர்ட் வந்து 9:30 நான் பிடிச்சி, 10:30 ராக்ஃபோர்ட் பிடிச்சி நான் திருச்சிக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன். அன்னைக்கு கரெக்டாக இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, வெடிகார்த்தாலேருந்து சம உடம்பு சரியில்லை. அதாவது நான் சொல்கிறது 102 டிகிரி அரவுண்டு ஃபீவர், அதாவது எழுந்துக்கவே இல்லை நீ ஃபுல்லாக. அந்த மாதிரி சிச்சுவேஷன், நான் வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக போகக்கூடாது, நீ யூ ஹாவ் டு ஒரு இந்த நிலைமையெல்லாம் வந்து யாராக இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தம். பட் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், எல்டி சார் வந்து இல்லை நீங்கள் வந்துடணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னதான் ஞாபகம் வந்தது. அண்ட் எனக்கு வந்து நான் நிறைய அசோசியேஷன்ஸ் பார்த்துட்டுருக்கேன், நிறைய அசோசியேஷனில் பேசியிருக்கேன். டிஎன்ஜிஎஸ்டிபி எப்பயுமே நான் கவனித்ததில் வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு அசோசியேஷனாக இருக்குது, நல்லா கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், ரொம்ப நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. ஸோ வாட் எவர் பி இட் ஐ சைடு, இல்லை என்னால் எழுந்து நடக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து போய் தான் ஆகணும் இந்த செஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ வரவும் வந்தாச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க அன்னைக்கு செஷன், நல்லபடியாக செஷனும் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் 3 நாள் பெட்லேருந்து இருந்துக்கல, அதுதான் உண்மை. ஸோ பட் அந்த மாதிரி நிர்பந்தத்துலேயும் வந்து அந்த செஷன் எடுத்துன்னு போனதான் எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பொன் நினைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை யாருக்குமே தெரியாது, எல்டி சாருக்கும் இன்ஃபேக்ட் நான் அப்புறம் தான் சொன்னேன். திரும்பி நாங்கள் வந்துட்டு இருக்கோம், அதான் சேர்ந்து வரும்போது அவர் தனி ட்ரெயின், நான் தனி ட்ரெயின்னு. ஸோ திரும்பி வரும்போது தான் சொன்னேன், என்ன சார் சரியில்லை, மூஞ்சி சரியில்லை, அப்போ தான் சொன்னேன் இந்த கதை மாதிரி. எனக்கு ஆக்சுவலி 102 நான் ஒரு மருந்து எடுத்து மாத்திரை எடுத்து போட்டேன், டோலோ எடுத்து போட்டேன், அப்போ தான் கேட்டார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டார். இது மாதிரி அப்படின்னு சொன்னேன், இல்லை வந்திருக்க சொல்லியிருந்தேன், நான் பா மேனேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. இல்லை இல்லை கண்டிப்பாக வரணும், நான் பார்த்துட்டே தான் இருக்கேன், எல்லா அசோசியேஷனும் டிஎன்ஜிஎஸ்டிபி அசோசியேஷனுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆரம்பித்த தொடர்பு இன்னைக்கு வரைக்கும் அஸ்கர் சாரோட தலைமையில் ரொம்ப நல்லாவே போயின்னு இருக்கு. மியூச்சுவலி ஹெல்பிங் ஈச் அதர் ரொம்ப நல்ல ஒரு நினைவு வைத்துக்கூடிய ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம் இதை. ஸோ எல்டி சாருக்கு நல்லது நன்றி சொல்லணும் இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு, அஸ்கர் சாருக்கும் நன்றி சொல்லணும் என்னை இன்ட்ரூஸ் பண்ணி விட்டதுக்கு டிஎன்ஜிஎஸ்டிபி அசோசியேஷனுக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன கதையை சொல்லி எதுக்கு சார் இந்த கதை அப்படின்னா, சில விஷயம் பேசும்போது இதெல்லாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் திஸ் வித் யூ. ஸோ ஃபைன், இந்த அட்வான்ஸ் ரூலிங்கிற டாபிக், அட்வான்ஸ் ரூலிங் சார், இது எதுக்கு சார் இந்த அட்வான்ஸ் ரூலிங் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே வந்து நிறைய வாட்ஸ்அப்லேயே இருக்கட்டும் டெலிகிராம்லேயே இருக்கட்டும் நிறைய இது பார்த்துட்டு இருப்பீங்க. ரெகுலராக வரக்கூடிய அப்டேட்ஸ் டே இன் டே அவுட் பார்த்தா, நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்லாம் தவிர எல்லாரும் கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து அட்வான்ஸ் ரூலிங் தான். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து 3 வருஷம் ஆகுது சரியா, அவ்வளோ ஹைகோர்ட் ரூலிங்ஸோ சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸோ ரொம்ப கம்மி. ஒரு விஷயத்த வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியாக இருக்குதுன்னு பார்த்தா, இப்போ அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி இல்லைன்னா நிறைய இது வந்து பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கேஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா இந்த அட்வான்ஸ் ரூலிங்ன்ற இது வந்து இப்போ நடைமுறையில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து என்ன, அதுக்கும் சின்ன ஒரு கதை சொல்கிறேன். என்ன சார் கதை சொல்லிகிட்டே இருக்கீங்க, நல்லாயிருக்கும் அப்படியே கேட்டுனே போனீங்கன்னா ஒரு மணி நேரம் போகிறதே தெரியாது, சின்ன கதையாக எடுத்துன்னு போயிடலாம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை, அட்வான்ஸ் ரூலிங் என்ன அப்படின்னு பார்த்தா, எதுக்காக இது தேவை அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கதை சொன்ன மாதிரி, இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் மந்த், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி லாஸ்ட் மந்த் வந்த ஜூலை மாதம் வந்த ஒரு அட்வான்ஸ் ரூலிங்கு, பரோட்டா எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு, பரோட்டா சார் 7 மணி ஆச்சு பரோட்டா ஞாபகப்படுத்துறீங்களே சார். ஸோ எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம், ஸோ பரோட்டா ஒரு கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ் பண்ணி ஐடி கம்பெனி, இட்லி தோசா ஷார்ட் ஃபார்ம் ஐடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஸோ ஐடி கம்பெனி பெங்களூர்ல இருக்கு. கர்நாடகா அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி இந்த பரோட்டா பத்தி ஒரு கேள்வியை முன்னிறுத்தினாங்க. எங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த பரோட்டா வந்து 5% டாக்ஸ் கீழே வருமா? அதாவது 5% எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, ரோட்டி காக்கரா அப்படின்ற ஒரு ரெண்டு ஐட்டத்துக்கு வந்து 5% கொடுத்துருக்கு. அந்த டாரிஃப் HSN கோட் எடுத்து பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா 11/2017 1/2017 குட்ஸ்னா 1/2017 நோட்டிபிகேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, ரோட்டி காக்கராக்குலாம் 5% கொடுத்துருக்காங்க. அதர் எடிபிள் ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டா 18% வந்துடும். ஸோ டவுட்டா இருந்தது அவங்களுக்கு, சார் 5% கீழே வருமா ரோட்டி பரோட்டா, இல்லைன்னா 18% கீழே வருமா அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டா வந்து கேட்டிருந்தாங்க அட்வான்ஸ் ரூலிங்க்கு முன்னாடி. அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டியும் வந்து ரொம்ப இன்ஜினியர்ஸா, இது வேடிக்கையா சொல்றேன் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், ரொம்ப இன்ஜினியர்ஸா வந்து பரோட்டா வந்து எல்லாருக்கும் தெரியும், ரோட்டிக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்ப கம்மியான வித்தியாசம் தான், மைதா மாவு அது வந்து ஆட்டா மாவு ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். பட் சம்ஹவ் இன்ஜினியர்ஸ்லி தி அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி ஹெல்ட் தட் பரோட்டா வந்து ரோட்டியும் வராது கக்ராவும் வராது, ஸோ அதனால பரோட்டா வந்து 5% கீழே வராது 18% கீழே வரும்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தது. ஸோ இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஓகே சார் என்ன சார் அப்படின்னா உடனே நம்ம மக்கள் கொண்டு வச்சிருவோம்ல, ரோட்டினா சார் 5% பரோட்டானா 18%, நார்த்னா 5% சவுத்துனா 18%ன்னு அந்த ஒரு இது வரும். அது அசைட், டேக்கிங் தட் அசைட், எதுக்காக இந்த அட்வான்ஸ் ரூலிங் எதுக்கு சொல்ல வந்த இந்த கதை அப்படின்னு பார்த்தா, இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டியா இருக்கு. பட் கிளாரிஃபிகேஷன் தான் தேவை லால வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். செக்ஷன் 92 சப்செக்ஷன் 2 அப்படின்னு பார்ப்போம். அந்த 97 சப்செக்ஷன் 2 கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கலாம், இந்தந்த டாபிக்லலாம் நீங்கள் கேள்வி கேட்கலான்னு எலிஜிபிள் குவஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் அங்கே போய் கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். நிறைய விஷயம் ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்ப்போம், நிறைய விஷயத்தில் கிளாரிட்டி இல்லாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்துக்கு கிளாரிட்டி தேவைப்படக்கூடிய விஷயம், தெளிவு தேவைப்படக்கூடிய விஷயத்துலலாம் வந்து அட்வான்ஸ் ரூலிங் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நிறைய பேர் இன்ஃபேக்ட் அட்வான்ஸ் ரூலிங் போகிறாங்க, நாங்களே வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸில் அட்வான்ஸ் ரூலிங்லாம் போய் வாங்கியும் கொடுத்துருக்கோம், ஃபேவரலாகவும் இருந்திருக்கு, பட் அட்வர்ஸாகவும் சிலது வந்திருக்கு, அதையும் சொல்லணும் நான் குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து ஒரு கிளாரிஃபிகேட்டிவ் அத்தாரிட்டியாக அமைக்கப்பட்டு உள்ளது, நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது அட்வான்ஸ் ரூலிங் என்ன சார், இது என்ன புது ஜிஎஸ்டிக்கு புதுசான விஷயமா, அது இது என்ன ஜிஎஸ்டியில் வந்திருக்கிற ஒரு புதுமையான விஷயமானு பார்த்தா கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரூலிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய கலால் வரி, சார் அழகாக சொன்னார் தமிழ் வார்த்தை, எக்ஸைஸ் டியூட்டியாக இருக்கட்டும், வேட் மதிப்பு கூட்டு வரியாக இருக்கட்டும், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், சுங்க வரியாக இருக்கட்டும், இந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பழைய டைரக்ட் டாக்ஸ்லையும் இருக்குது, இப்போ கூட இருக்குது டைரக்ட் டாக்ஸ்ல, இன்கம் டாக்ஸ்ல இன்னும் இருக்குது அட்வான்ஸ் ரூலிங்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் ரூலிங்கிற கான்செப்ட் வந்து புதுசு கிடையாது, ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயம் கிடையாது, ஏற்கனவே இருந்த மறைமுக வரிகளில் அட்வான்ஸ் ரூலிங்கிற கான்செப்ட் ஏற்கனவே இருக்க தான் செஞ்சுது. பட் இப்போ ஜிஎஸ்டியில் ஏன் இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய இருந்தக்கூடிய வேட்டாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த எக்ஸைஸாக இருக்கட்டும், ஆர் கஸ்டம்ஸாக இருக்கட்டும், இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப் தான் இருந்தது, சில பேர் தான் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயிண்ட் வெஞ்சர் நான் ரெசிடென்ட் இருக்காங்க, நான் ரெசிடென்ட் பர்சன் இந்தியாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறாங்க அந்த மாதிரி, ஆர் பப்ளிக் அத்தாரிட்டி கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் அத்தாரிட்டிஸ் இவங்க தான் அட்வான்ஸ் ரூலிங் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது பழைய லாவில். பட் இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா எனிபடி கேன் ஆஸ்க், அதாவது எனி ரெஜிஸ்டர்டு பர்சன் கேன் ஆல்சோ ஆஸ்க், ஆர் unregistered person if he wants to take a registration, அதான் நம்ம பார்ப்போம் definitions எல்லாம் பார்க்கும்போது பார்ப்போம், even a prospective applicant can also ask for a advance ruling for a proposed activity. Therefore in the advance ruling னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. registered person உம் கேட்கலாம், registration எடுக்கவே இல்ல சார் இனிமேல் தான் நான் ஆக்டிவிட்டி பண்ணலாமா வேணாமா யோசிக்கிறேன், ப்ரொபோஸ்ட் ஆக்டிவிட்டி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனும் இதை வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதனால அட்வான்ஸ் ரூலிங்கோட ஸ்கோப் பழைய லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லா கீழே வந்து கண்டிப்பாகவே ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்லலாம். பழைய லாவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரூலிங்க்கு நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருந்தது, பேட்டாக இருக்கட்டும், எக்ஸைஸாக இருக்கட்டும், கஸ்டம்ஸாக இருக்கட்டும், அட்வான்ஸ் ரூலிங்க்கு நிறைய மைனஸ் பாயிண்ட் இருந்தது. என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இட்ஸ் இட் வாஸ் நாட் அ டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டி. அட்வான்ஸ் ரூலிங் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் டுகெதர் த டிபார்ட்மெண்ட் யூஸ் டு டேக் டு கிவ் த அட்வான்ஸ் ரூலிங், வருஷக்கணக்காக எடுத்திருந்தாங்க அட்வான்ஸ் ரூலிங் கொடுக்கறதுக்கு. பட் ஜிஎஸ்டி கீழே பார்ப்போம் 90 days தான் அட்வான்ஸ் ரூலிங்கான டைம் லிமிட் அப்படின்னு, டைம் பவுண்டாக அதே ப்ராட் என மெக்கானிசம். ஸோ இதெல்லாம் இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஜிஎஸ்டி கீழே அட்வான்ஸ் ரூலிங் வந்து நிஜமாவே ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் வச்சுட்டு நம்ம அட்வான்ஸ் ரூலிங் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். நான் இந்த ஸ்லைடில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த கஸ்டம்ஸாக இருக்கட்டும், எக்ஸைஸாக இருக்கட்டும், என்ன செக்ஷன் அட்வான்ஸ் ரூலிங் பற்றி இருந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கான கரஸ்பாண்டிங் ஜிஎஸ்டிக்கு உண்டான செக்ஷன்ஸையும் போட்டிருக்கேன். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 95 அட்வான்ஸ் ரூலிங், சிஜிஎஸ்டி ஆக்ட் 95 செக்ஷன் 95 அட்வான்ஸ் ரூலிங்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கம்பேரிசன் கொடுத்துருக்கேங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, செக்ஷன் நம்பர் ஓகே ஜிஎஸ்டி செக்ஷன் நம்பர் ஞாபகம் வச்சுருந்தா போகிறோம்,
இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நான் ஜிஎஸ்டி வந்து எல்லாருமே புதுலா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா கிடையாது, நல்லா ஜிஎஸ்டி உள்ள போய் ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா அது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப பொச்சையான்னு சொல்ல விரும்பல, சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தா, சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தா, ஜிஎஸ்டின்றது ஒரு என்ன சொல்றது, கலவை சாதம் மாதிரி. பழைய இருந்த எக்ஸைஸா இருக்கட்டும், கஸ்டம்ஸா இருக்கட்டும், வேட்டா இருக்கட்டும், இதுல இருந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ், வேட்ல இருந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ், கஸ்டம்ஸ்ல இருந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு எடுத்து போட்டு செய்யக்கூடிய கலந்த சாதம் தான் ஜிஎஸ்டி அப்படின்னு. ஆர் நம்ம இதுல சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, வெரைட்டி ரைஸ் ஆர் சாம்பார் ரைஸ் தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் த வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் இன் தி ஏர்லியர் லா அப்படின்றதுக்கான ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்லைடு தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் நிறைய எடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸைஸ்லேருந்து ப்ரொவிஷன்ஸ் நிறைய எடுக்கப்பட்டிருக்கு, வேட்லேருந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஜிஎஸ்டி வந்து இந்த செக்ஷன் 95லேருந்து எண்டிங் வித் செக்ஷன் 106 வந்து இந்த செக்ஷன்ஸ்லாம் வந்து அட்வான்ஸ் ரூலிங் பற்றி டீல் பண்ணுறது. ஓகே ஃபைன். ஸோ பட் எல்லாமே வந்து அப்படியே சேமா இருக்காது. நான் சொன்ன மாதிரி நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு, நிறைய சேஞ்சஸும் இருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் நான் கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்றேன். சார், நம்மளுக்கு பழைய லாலேருந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அது ஒரு விதமான படிக்கக்கூடிய மெத்தட் அது. ஸோ பழைய லாலேருந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அதை நோட் பண்ணீங்கன்னா நல்லா இன்னும் நல்லா புரியும் உங்களுக்குலாம். ஸோ ஹேவிங் செட் தட், கம்மிங் டு ஜிஎஸ்டிக்கு உண்டான அட்வான்ஸ் ரூலிங் ப்ரொவிஷன்ஸ் பத்தி பார்த்தா, சொன்ன மாதிரி செக்ஷன் 95லேருந்து ஆரம்பிக்குது. வாட் இஸ் அட்வான்ஸ் ரூலிங்? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம்னா, இட் மீன்ஸ் அ டெசிஷன் ப்ரொவைடட் பை த அத்தாரிட்டி. ஓகே, அந்த அப்படியே படிச்சுட்டே வரலாம். ஆனால் டு அ டெசிஷன் ப்ரொவைடட் பை தி அத்தாரிட்டி ஆர் அப்பலேட் அத்தாரிட்டி டு அன் அப்ளிகன்ட் ஆன் மேட்டர்ஸ் ஆர் குவஸ்டின் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 97 ஆர் அண்டர் செக்ஷன் 100. ரைட். ஸோ இதை பார்த்துட்டு ஒரே நிமிஷம். இன் ரிலேஷன் டு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் பீங் அண்டர்டேக்கன் ஆர் ப்ரப்போஸ்ட் பி அண்டர்டேக்கன் பை தி அப்ளிகன்ட். ஓகே ஃபைன், இது நிறைய வார்த்தைங்க கொடுத்துருக்கான். நம்ம ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, அட்வான்ஸ் ரூலிங்னா என்ன பார்த்தா, இட்ஸ் அ டிசிஷன் கன்வேட் பை த அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி, ஏஆர்ஏன்னு சொல்லக்கூடாது, ஏஆர்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி வந்து கொடுக்கக்கூடிய டெசிஷன் தான் வந்து அட்வான்ஸ் ரூலிங்னு சொல்றாங்க. ஆன் வாட் மேட்டர், யார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள்லாம் கவனிக்கணும். லா படிக்கும் போது சில வார்த்தைகள்லாம் நல்லா கூர்ந்து கவனிச்சாலே அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா விளங்கும். ஸோ நிறைய இடத்துல டவுட் வரும், சார் இது உண்டா கிடையாதா அப்படின்னு. லா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான முக்கியத்துவம் தெரியும் நம்மளுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா யார் அட்வான்ஸ் ரூலிங் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் லைன் பாருங்க, அட்வான்ஸ் ரூலிங் இஸ் கிவன் டு அன் அப்ளிகன்ட். இங்க வந்து நீங்க லால நிறைய இடத்துல, சாரி லால நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, தே வில் யூஸ் த வேர்டு ரெஜிஸ்டர்டு பர்சன், டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னு நிறைய இடத்துல வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடத்துல. பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த வேர்டு யூஸ் அப்ளிகன்ட். அப்ளிகன்ட்னா யாரு? நெக்ஸ்ட் பார்ப்போம், தேர்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க, 95C வாங்க. அப்ளிகன்ட்னா யாருன்னு பார்த்தா, எனி பர்சன் ரெஜிஸ்டர்ட், அதாவது ரெஜிஸ்டர்ட் பர்சனாகவும் இருக்கலாம், ஆர் பர்சன் டிசைரஸ் ஆஃப் அப்டைனிங் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்ப ரெஜிஸ்டர்டா இல்லை பட் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. டிசைரஸ் ஆஃப் அப்டைனிங்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர்ட் பர்சனும் கேட்கலாம், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனும் கேட்கலாம். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆஸ் லாங் அஸ் ஹீ வாண்ட்ஸ் டு டூ பிஸ்னஸ், அவர் பிஸ்னஸ் பண்ணுன்ற அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுன்ற ஒரு இது இருந்து எண்ணம் இருந்தது அப்படின்னா, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கூட வந்து ஒரு அட்வான்ஸ் ரூலிங் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணலாம். சார் எப்படி சார் ஃபைல் பண்ணுவார்? ஜிஎஸ்டிஎன் நம்பர் இல்லாமல் எப்படி சார் ஃபைல் பண்ணுவார்? அதுக்கு பார்த்தீங்கன்னா பேன் வச்சு கூட ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலில் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர்ட் பர்சனும் ஃபைல் பண்ணலாம், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனும் அட்வான்ஸ் ரூலிங் கொஸ்டினை வந்து கேட்கலாம் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி. அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கு. கடைசி இந்த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் 95A பார்த்தீங்கன்னா, தேர்டு நாலாவது லைன் பாருங்க, ஆன் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் பீங் அண்டர்டேக்கன் ஆர் ப்ரப்போஸ்ட் பி அண்டர்டேக்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம், ப்ரப்போஸ்ட் பி அண்டர்டேக்கன் ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, அதாவது நான் இன்னும் எதுவுமே பண்ணலை, ஃபியூச்சர்ல தான் பண்ண போறேன். அப்படிக்குண்டான ஆக்டிவ் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிக்கும் நான் வந்து ஏதாவது கேள்வி இருந்தால் அதையும் கேட்கலாம். ஸோ அதனால இந்த அட்வான்ஸ் ரூலிங் இதுதான் சொன்னேன் நான், ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசாக்கியிருக்காங்க. இப்போ பண்ணுற ஆக்டிவிட்டிக்கும் கேட்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு பண்ணக்கூடிய என்ன இருக்கிற ஆக்டிவிட்டிக்கும் கேட்கலாம், நாளைக்கு பண்ற ஆக்டிவிட்டியும் கேட்கலாம். எப்போ வேணாலும் இருக்கிற ஆக்டிவிட்டியும் சரி, ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியும் சரி, ப்ரெசென்ட் ஆக்டிவிட்டியும் சரி, ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியும் சரி, ரெண்டுத்துக்குமே கேள்வி கேட்கலாம். அண்ட் யார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, ரெஜிஸ்டர்ட் பர்சனும் கேட்கலாம், அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனும் கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம். தெர்ஃபோர் இந்த ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசு அட்வான்ஸ் ரூலிங்க்கு. நோ, இதெல்லாம் எல்லா டெஃபினேஷனையும் பார்க்க வேண்டாம், அவசியம் இல்லை. ஸோ அட்வான்ஸ் ரூலிங் மெக்கானிசமில் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டின்னு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனில் கொடுத்துருக்கு. செகண்ட் வந்து அப்பலேட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் நம்ம. இன்கேஸ் அட்வான்ஸ் ரூலிங் உங்களுக்கு சாதகமாக வரலை அப்படின்னா அப்பீலுக்கும் போகலாம் நீங்கள். ஸோ அதுக்கு அப்பலேட் அத்தாரிட்டி மெக்கானிசமும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜிஎஸ்டி லாக்கு உண்டான ஒரு நல்ல அட்வான்டேஜான பாயிண்ட், ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். முன்னாடியிலால் பார்த்தீங்கன்னா வேட்டாக இருக்கட்டும், மெனி ஸ்டேட், நிறைய ஸ்டேட்டில் வேட்டாக இருக்கட்டும், ஆர் கஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஆர் எக்ஸைஸாக இருக்கட்டும், இந்த அப்பலேட் அத்தாரிட்டி கான்செப்டே கிடையாது. அப்போ அட்வான்ஸ் ரூலிங்கில் தோத்து போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹைகோர்ட்டுக்கு தான் போயிக்கணும்.
நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஹைகோர்ட்டுக்கு தான் போய் நிற்கணும் நீங்கள், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ ஏதாவது ஒரு சாதகமான டெசிஷன் வரலன்னா முன்னாடி ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய விஷயமா இருந்தது, இப்போ வந்து அப்ரேட் அத்தாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் ரூலிங் இது மெக்கானிசம்லேயே அப்ரேட் அத்தாரிட்டி மேல்முறையிட்டு அங்கேயே பண்ணிக்கலாம் நம்ம. அது தோத்து போச்சுன்னா அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த அப்ரேட் அத்தாரிட்டின்றது ஒரு புதுசான விஷயம், அட்வான்ஸ் ரூலிங் அண்டர் ஜிஎஸ்டிக்கு ஒரு புதுசான விஷயம், நல்ல சாதகமான விஷயம்னு சொல்லலாம், நம்மளுக்கு அசசிக்கான சாதகமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கலாம் நம்ம, எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சரி, நம்ம ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறோம். அப்ளிகேஷன் கொடுத்த உடனே என்ன ஆகும் சார் அந்த அப்ளிகேஷன்? ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டோம், ரிஜிஸ்டர்டும் பண்ணலாம் அண்டர் ரிஜிஸ்டர்டும் பண்ணலாம், எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு பார்த்துட்டோம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு, என்ன சார் ஆகும் அந்த அப்ளிகேஷன் பார்த்தா, இந்த அத்தாரிட்டி அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி கேன் எய்தர் அட்மிட், அந்த போல்டில் இருக்கிற வேர்ட்ஸ் அப்சர்வ் பண்ணலாம், கேன் எய்தர் அட்மிட் த அப்ளிகேஷன் ஆர் ரிஜெக்ட் த அப்ளிகேஷன். அப்படின்னா என்ன, அந்த அப்ளிகேஷனை வந்து ஒத்துக்கலாம், அதான் ஒத்துக்கிறாங்கன்னா என்ன, இன்னும் ரூலிங்கே கொடுக்கல, ஜஸ்ட் அட்மிட் பண்ணிக்கிறாங்க, ஓகே நீங்கள் வந்து இது ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு அட்மிட் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணலாம். எப்போ ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்ப்போம், நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஏன் ரிஜெக்ட் பண்ணலான்றதுக்கு எல்லாத்துக்குமே ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதுக்கான காரணங்கள் சொல்லணும் அவங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மூணு பாயிண்ட் அவங்க பண்ணணும், ஏன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் சும்மா ரிஜெக்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால மூணு பாயிண்ட் தே ஹவ் டு ஃபாலோ, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெக்கார்ட்ஸை எக்ஸாமின் பண்ணணும் அவங்க, கரெக்டாக ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து பரிசீலனை பண்ணணும், ஆர்டர் கொடுக்கணும். ரிஜெக்ஷன் பண்ணோன்னா நான் உன் அப்ளிகேஷனே ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரே கொடுக்கணும் அவங்க. மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எதுக்காக ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்றதையும் அவங்க கிளியரா சொல்லணும். அட்மிட் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, அட்மிஷனுக்கு ஆர்டர்லாம் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வந்துடும், அட்மிட்டட்னு அர்த்தம். பட் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுத்து ஏன் ரிஜெக்ட் பண்றோன்ற ரீசனையும் அவங்க கொடுக்கணும். பட் 99% வந்து அட்மிட் ஆயிடும், நீங்க வரி பண்ண வேணாம். பட் இன்கேஸ் ரிஜெக்ஷன்னா அதுக்கான ஆர்டர் கொடுக்கணும், ரீசனையும் அவங்க சொல்லணும். சார் எதுக்காக சார் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அட்மிஷன் ஓகே, எதுக்காக சார் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம அதை பார்க்குறோம். எப்போ ரிஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாயிண்ட்டை கேட்குறோம் நம்ம, இப்போ பரோட்டாக்கு 5% 18% ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாலே அதே எடுத்துக்கலாம், இங்கே பரோட்டாக்கு 5% 18% அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வியில் ஏற்கனவே அசிங் ஆஃபீஸர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு, உங்கள் சிச்சுவேஷனில் கம்பெனி எக்ஸு போய் கேட்குது, அந்த கம்பெனி எக்ஸுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு ஜிஎஸ்டி வந்து, இந்த 3 வருஷத்துல பை சான்ஸ் ஒரு ஆடிட் நடந்துருச்சு, அசஸ்மெண்ட் நடந்துருச்சு, அசிங் ஆஃபீஸர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துறாரு, இல்ல பரோட்டாக்கு 18% தான் வரும் அப்படின்னு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துறாரு, கொடுத்துட்டு ஆர்டரும் கொடுத்துட்டாரு, அதுதான் கால்ட் ஆஸ் ஆல்ரெடி பெண்டிங் ஆர் டிசைடட். ஒரு விஷயம் வந்து உங்க கேஸ்ல கம்பெனி எக்ஸ்னா கம்பெனி எக்ஸோட கேஸ்லயே ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஏற்கனவே அப்படின்னா, அந்த கேள்வியை நீங்க திரும்பி போய் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி முன்னாடி கேட்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு இல்ல, நீங்க வந்து கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க அதை. சோ ஒரு கேள்வி வந்து ஒரு இஷ்யூ வந்து ஆல்ரெடி டிசைடட் ஆர் ஆல்ரெடி பெண்டிங், பெண்டிங்னா என்ன, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க இன்னும் ஆர்டர் கொடுக்கல. ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து பெண்டிங்காக இருந்தாலும் சரி ஆர் டிசைடட் அப்படின்னா என்ன, ஆர்டரே கொடுத்துட்டாங்க அவங்க அசிங் ஆஃபீஸர் வந்து ஆர்டரே கொடுத்துட்டாரு, பரோட்டா 18% ஆர்டரே போட்டாரு அப்படின்னா நீங்கள் திரும்பி அதே கேள்வியை வந்து அட்வான்ஸ் ரூலிங் முன்னாடி கேட்க முடியாது, திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஏன்னா அவர் ஒன்று சொல்லுவார் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி ஒன்று சொல்லுவோம், ஸோ டபுள் இது ஆகிடும். ஸோ அதனால ஒரு விஷயம் ஆல்ரெடி பெண்டிங் ஆர் ஆல்ரெடி டிசைடட் முடிஞ்சு போச்சு, அந்த கேள்விக்கு ஆர்டரே கொடுத்துட்டாங்க, பரோட்டா 18% தான் ஆர்டரே கொடுத்துட்டாங்க, இவ்வளோ கட்டணும் நீங்கள் அப்படின்னு ஆர்டரே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேள்வியை திரும்பி கேட்க முடியாது. ஸோ கேஸ் இஸ் ஆல்ரெடி பெண்டிங் ஆர் ஆல்ரெடி டிசைடட் ஃபார் த அசசி, வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் நோட், நீங்கள் அட்வான்ஸ் ரூலிங்க்கு முன்னாடி கம்பெனி எக்ஸ் தான் போய் கேட்குது இந்த கேள்வியை, பரோட்டா 5% 18% அந்த கம்பெனி எக்ஸ் போய் கேட்குதுன்னு வச்சுக்கலாம். நம்ம கேஸில் வந்து இந்த 5% 18% கேட்ட கம்பெனி வந்து ஐடி கம்பெனி, இட்லி தோசை ஐடி கம்பெனின்ற கம்பெனி தான் போய் கேட்டுச்சு, இந்த கம்பெனிக்கு தான் அந்த விஷயம் வந்து ஆர்டராக வந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி போய் இந்த விஷயத்த அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி கேட்குது, இன்னொரு கம்பெனி ஒய்யு அவங்க கேஸில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா அது இங்கே செல்லுபடி ஆகுது, அந்த கேள்வியை நான் திரும்பி போய் கேட்கலாம். ஸோ என்னோட கம்பெனிக்கு இந்த கேள்வியை ஏற்கனவே ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, என்னோட கம்பெனி தான், இன்னொரு கம்பெனிக்கு ஐ எம் நாட் கன்சர்ன்ட் அபவுட் தெம். ஸோ என்னோட கம்பெனிக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி டிசைடட் மேட்டர் ஆர் ஆல்ரெடி பெண்டிங் மேட்டர், ஷோ காஸ் நோட்டீஸ் இருக்கும் ஆர்டர் இருக்கும் அப்படின்னா நான் திரும்பி போய் கேட்க முடியாது. ஸோ இன்னொருத்தருக்கு டிசைட் ஆச்சுன்னா அப்போ என்ன சார் பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் போய் கேட்கலாம், தப்பே கிடையாது. ஸோ உங்கள் விஷயத்தில் த இஷ்யூ ஷுட் நாட் பி டிசைடட் ஆல்ரெடி ஆர் பெண்டிங்காக இருக்கக்கூடாது இந்த விஷயம், அப்போனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணால் ரீசன் கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும், எல்லாமே இருக்குது, ஃபைன். நவ் நெக்ஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் பார்த்தோம், ரிஜெக்ட் பண்றதுனா ஆல்ரெடி பெண்டிங் மேட்டர் டிசைடட் மேட்டர் ரிஜெக்ட் பண்ணலாம். சரி அக்செப்ட் பண்ணா என்ன சார் ஆகும், நார்மலி 99% 99% அக்செப்ட் பண்ணிப்பாங்க,
அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன சார் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பரிசீலனை பண்ணி ஹியரிங் கொடுப்பாங்க. நான் ப்ராக்டிக்கலாக எடுத்துன்னு போகிறேன், ஏன்னா இந்த ஸ்லைடெல்லாம் எப்பயுமே செஷன் வந்து ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்லைடை நீங்களே படித்தா ஒரு 15 நிமிஷத்தில் படிச்சிடலாம், நீங்கள் ஸ்லைடை முடிக்கிறது விஷயம் கிடையாது, ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிங்னா போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சார், நீங்கள் போய் ஆர்கியூ பண்ண போகிறீங்க நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கலாம், எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் கிரீம்ஸ் ரோட்டில் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி இருக்குது, ஏழகம் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி, மாற்றாமல் இருந்தால். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பிரதிநிதி உட்காந்துருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருப்பாங்க, நார்மலி ஜேசிஆர் அபவ் ஜாயிண்ட் கமிஷனர் அபவ் ரேங்க்ல தான் உட்காந்துருப்பாங்க அங்கே. ஸோ ரெண்டு பிரதிநிதி உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்கியூ பண்ணணும், டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து அவங்களும் ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டு பேரையும் ஆர்கியூ பண்ணுறதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ரிட்டர்னாகவும் கொடுக்கலாம் சார், இதெல்லாம் விஷயம் இருக்குன்னு ரிட்டர்னாகவும் கொடுக்கலாம், நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்க ரூலிங் கொடுப்பாங்க. 90 டேஸ்க்குள்ளே ரூலிங் கொடுக்கணும் அவங்க, உண்டு இல்லை பரோட்டா வந்து 5% 18% தெளிவாக அவங்க சொல்லணும் 90 டேஸ்க்குள்ளே. ஸோ அட்மிட் ஆயாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க நம்மளுக்கு, நம்மளோட விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஓரல் ஹியரிங் கொடுப்பாங்க, ரிட்டன் ஹியரிங் கொடுப்பாங்க, ரிட்டன் சப்மிஷன்ஸும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்க அதுக்கான ரூலிங்கை அவங்க 90 டேஸ்க்குள்ளே சொல்லணும். ஸோ அதனால 90 டேஸ்க்குள்ளே சொல்லிடுறாங்க, ஓகே பரோட்டா வந்து 18% சொல்லிட்டாங்க நம்ம எக்ஸாம்பிளில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது யார் மேலே பைண்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி போய் அந்த குவெஸ்டினை கேட்குதோ அந்த கம்பெனி மேலே தான் அந்த அட்வான்ஸ் ரூலிங் அப்ளிகபிளாக இருக்கும். சார் இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து இன்னொரு கேஸில் யூஸ் பண்ணலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி எக்ஸ் இந்த கேள்வியை போய் கேட்குது 5% 18% சொல்லிடுறாங்க, அந்த கம்பெனி எக்ஸுக்கு மட்டும்தான் அந்த ரூலிங் அப்ளை ஆகும், இட் வில் நாட் அப்ளை டு கம்பெனி ஒய். அந்த கம்பெனி ஒய்யும் 18% தான் கட்டணுமா சார் பரோட்டாவில் 18% தான் கட்டணும்னா அவசியம் கிடையாது, அவங்க 5% வேணாலும் கட்டிக்கலாம், அவங்களோட ரிஸ்க் அது. ஸோ அதனால இந்த அட்வான்ஸ் ரூலிங் யார் மேலே பைண்டிங்னா யாருக்கு அப்ளிகபிள் இது, யார் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எந்த கம்பெனி போய் அட்வான்ஸ் ரூலிங் கேட்குதோ அந்த கம்பெனி தான் இந்த அட்வான்ஸ் ரூலிங் இங்கே ஃபாலோ பண்ணணும், இட் இஸ் பைண்டிங் ஒன்லி ஆன் தம். ஓகே இட் இஸ் பைண்டிங் ஆன் தி கம்பெனி, இன் அவர் கேஸ் கம்பெனி எக்ஸ்னு வச்சுக்கலாம், கம்பெனி எக்ஸ் மேலே பைண்டிங். ரெண்டாவது அந்த கம்பெனி எக்ஸோட ஆஃபீஸர் மேலேயும் அது பைண்டிங், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பெனி எக்ஸ் போய் இந்த அட்வான்ஸ் ரூலிங் பரோட்டா 18% சொல்லிடுறாங்க அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டியில், கம்பெனி எக்ஸ் மேலே பைண்டிங், அந்த கம்பெனி எக்ஸோட ஆஃபீஸர் மேலேயும் பைண்டிங், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் யார் இருக்காங்களோ அவங்க மேலேயும் அது பைண்டிங். அதான் அந்த செகண்ட் பாயிண்ட்ல லாஸ்ட் பாயிண்ட்ல பாருங்க, இட் இஸ் பைண்டிங் ஆன் த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் ஆல்சோ, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆஃபீஸர் மேலேயும் பைண்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி 18% சொல்லுது, நாளைக்கு ஆஃபீஸர் வந்து இல்லை சார் 28% சொல்ல முடியாது. ஸோ அட்வான்ஸ் ரூலிங் ஒன் சொல்லியாச்சு அப்படின்னா 18% பரோட்டாக்குன்னா 18% தான், ஆஃபீஸர் வேற எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் பைண்டிங் ஆன் த அப்ளிகன்ட் அந்த கன்சர்ன்ட் ஆர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் மேலேயும் அது பைண்டிங் ஆகும், இட் இல் நாட் பி பைண்டிங் ஆன் எனி அதர் பர்சன். கம்பெனி எக்ஸ் போய் கேட்டுச்சு அப்படின்னா கம்பெனி ஒய் மேலே அதை அப்ளை பண்ண முடியாது, கம்பெனி ஒய் பரோட்டாவில் 5% கட்டணும்னாலும் கட்டிக்கலாம், அது அவங்களோட இஷ்டம் அவங்களோட ரிஸ்க் அது, நாளைக்கு அவங்க அதை எப்படி பார்த்துக்கிறாங்களோ பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் படிக்கிறோம், டெலிகிராமில் நிறைய அட்வான்ஸ் ரூலிங்லாம் படிக்கிறோம், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு பார்த்தா அட்வான்ஸ் ரூலிங்க்கும் ஹைகோர்ட் கேஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட் கேஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஹைகோர்ட்லேருந்து ஒரு டிசிஷன் வருது, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு டிசிஷன் வருதுன்னா அதெல்லாம் வந்து அதோட வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி. அட்வான்ஸ் ரூலிங் வந்து இதுதான் சட்டம்னு கிடையாது, அட்வான்ஸ் ரூலிங் வந்து அந்த கம்பெனி மேலே தான் பைண்டிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் படிக்கிறீங்க சார் இது வந்து இப்படின்னு, அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ ஃபீல் இல்லை சார் பரோட்டா 5% தான் சார் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், நான் அட்வைஸும் வாங்கிட்டேன், 5% தான் கட்டுவேன்னா கட்டலாம், தாராளமாக கட்டலாம். ஸோ இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் எனிபடி. அதனால் அட்வான்ஸ் ரூலிங்லாம் ஃபார்வர்டு வரும்போது ரொம்ப அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அது லாஜிக் என்ன சொல்லியிருக்கானா படிச்சு பார்க்கலாம், ஓகே கரெக்டாக லாஜிக் சொல்லியிருக்கானா அது எடுத்துக்கலாம் நம்ம, பட் அந்த ரூ 5% 18% சொல்லிட்டோம்னா நம்மளும் 18% தான் ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது, ரொம்ப பயவிட வேண்டாம், அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதனால வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லையோ எங்கே படிக்கிறோமோ அட்வான்ஸ் ரூலிங்க்லாம் ஓகே வந்திருக்கு சரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து பைண்டிங் ஒன்லி ஆன் தி கம்பெனி அண்ட் தி ஆஃபீஸர் நாட் ஆன் எனிபடி எல்ஸ். சார் ஓகே சார் என்ன கேள்வியில் நான் அட்வான்ஸ் ரூலிங் கேட்கலாம், 97(2) ரொம்ப மோஸ்ட் அட்வான்ஸ் ரூலிங்கில் இருக்கிறதுலேயே முக்கியமான செக்ஷன் இதுதான். சார் நான் என்ன கேள்வி சார் போய் கேட்கலாம் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எனி குட்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் சேம் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக அதே எக்ஸாம்பிள் தான், பரோட்டா 5% 18% அதான் கிளாசிஃபிகேஷன் பேர், இந்த டாரிஃப் HSN கீழே வருமா இன்னொரு HSN கீழே வருமா அதான் கிளாசிஃபிகேஷன் பேர். ஸோ என்ன ரேட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கேள்வி கேட்கலாம், குட்ஸாக இருக்கட்டும் சர்வீஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே என்ன ரேட்டு என்ன ஜிஎஸ்டி ரேட்டுன்ற கேள்வியை கேட்கலாம். ரெண்டாவது அப்ளிகபிலிட்டி ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நான் இதில் பழைய லாக்கும் இப்போ இந்த லாக்கும் படித்தா டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால தான் அந்த போல்டில் போட்டிருக்கேன், நான் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை சொல்கிறேன்.
அப்ளிகபிலிட்டி ஆஃப் அ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நம்ம நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்த்துனே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு அப்ளை ஆகுமா இல்லையா சார், இந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் வருது சார், இது எனக்கு அப்ளை ஆகுமா இல்லையா சார், அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு அப்ளை ஆகுமா இல்லையான்ற கேள்வியும் அட்வான்ஸ் பில்லிங் அத்தாரிட்டி முன்னாடி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் அந்த இதை தான் திருச்சியில் பேசினேன், இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 நோட்டிஃபிகேஷன் 9 நோட்டிஃபிகேஷன் ரியல் எஸ்டேட் வந்தது இல்லையா, பாதி பேர் புரியவே இல்லை, இன்னும் புரியல, இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நிறைய பேர் புரியல அது பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தில் இந்த ரியல் எஸ்டேட் இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு சார், இதில் இந்த விஷயம் எனக்கு புரியல, இது எனக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா, இந்த டிடிஆர்னு சொல்கிறாங்க, இந்த டிடிஆருக்கு டாக்ஸ் வருமா வராதா, லேண்ட் ஓனருக்கு அப்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த லேண்ட் ஓனர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வருமா வராதா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை ஆகுமா இல்லையான்ற கேள்வியை கூட நீங்கள் அவங்க போய் கேட்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆகுமா இல்லையான்றத கேள்வியை கூட நம்ம அங்கே போய் கேட்கலாம். சார் இது மின்னலால் என்ன சார் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எங்கே சேஞ்ச் இருக்கோ அதை நல்லா நோட்டீஸ் பண்ணும். மின்னாடியால் பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் அப்ளை ஆகுமா, எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆகுமா இல்லையான்ற கேள்வி தான் கேட்க முடியும். ஆனால் ஜிஎஸ்டி லா கீழே பார்த்தீங்கன்னா எனி நோட்டிஃபிகேஷன், அந்த செகண்ட் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்கிறான். ஸோ எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வேற என்ன நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் நோட்டிஃபிகேஷனாக பார்த்துட்டு வருவீங்க, சிடி சிடிஆர்னு பார்ப்பீங்க, சிடி நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் டாக்ஸ் நோட்டிஃபிகேஷனும் கேட்கலாம், சிடிஆர் நோட்டிஃபிகேஷனா சிடிஆர்னா ரேட் நோட்டிஃபிகேஷன் அதையும் கேட்கலாம். ஸோ எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷனாக கேட்கலாம்னு அவசியம் கிடையாது, எனி நோட்டிஃபிகேஷன் வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு மீ ஆர் நாட், எனக்கு இது அப்ளை ஆகுமா இல்லையான்னு எனி நோட்டிஃபிகேஷன் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். இது ஒரு பழைய லா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா, எல்லாருமே இன்டெரக்ட் டேக்ஸில் இத்தனை ரொம்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிய வந்துருக்கும், இன்டெரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஒத்துக்கிறீங்களா, எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா, எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் ஆஸ் ஆன் டேட், எனி ஐடியா, ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல முடியுமா, நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர் எவ்வளோ சார் வந்திருக்கு, என்னோட கணக்கில் நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்து நிறுத்திட்டேன், 2000+ ஈஸியாக தாண்டி இருக்கும், நோட்டிஃபிகேஷன் சர்க்குலரு ப்ரெஸ் ரிலீஸ் இதெல்லாம் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000+ நோட்டிஃபிகேஷன் சர்க்குலர்லாம் இருக்கு, என்கிட்ட கணக்கு இருக்கு, வேணா நான் அப்புறமா டேலி போட்டோ எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, பட் யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மீ. ஸோ இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்குன்ற போது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை ஆகுமா இல்லைன்ற ஒரு கேள்வி இன்டெரக்ட் டாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, குவிக்காக தேர்ட் பாயிண்ட்டுக்கு வரலாம், டிட்டர்மினேஷன் ஆஃப் டைம் ஆஃப் சப்ளை அண்ட் வேல்யூ ஆஃப் சப்ளை. சார் அட்வான்ஸ் டைம் ஆஃப் சப்ளைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லிகிட்டே வரேன் சார், உங்களுக்கும் புரிஞ்சிடும். டைம் ஆஃப் சப்ளை சார், இந்த அட்வான்ஸ் குட்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்குறேன், இந்த குட்ஸ் அட்வான்ஸுக்கு டாக்ஸ் உண்டா இல்லையா சார், இல்லைனா நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது கட்டினா போருமா, இதே மாதிரி சர்வீஸ்க்கு ஒரு அட்வான்ஸ் வாங்குறேன், இந்த சர்வீஸ் அட்வான்ஸுக்கு இன்ஃபேக்ட் டெலிகிராமில் பார்த்தேன் நீங்கள் நிறைய பேர் அதை நிறைய விவாதிச்சிருந்தீங்க நம்ம குரூப்பில், இந்த சர்வீஸ் அட்வான்ஸ் வாங்குறேன், இந்த சர்வீஸ் அட்வான்ஸுக்கு டேக்ஸ் கட்டணுமா கூடாதா சார், சர்வீஸ் அட்வான்ஸுக்கு கட்டணும், குட்ஸ் அட்வான்ஸுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் 66 அழகாக போட்டிருந்தார் மெம்பர், அழகாக போட்டிருந்தார் நோட்டிஃபிகேஷன் 66 வந்திருக்கு, 66 வந்ததுக்கப்புறம் 15 நவம்பர் 2017 வந்துருச்சு, 66/2017 நோட்டிஃபிகேஷன் வந்தப்பறம் குட்ஸ் அட்வான்ஸுக்கு கட்டணும்னு அவசியம் இல்லை, சர்வீஸ் அட்வான்ஸ் கட்டினா போகும். ஸோ இந்த மாதிரி கேள்வியை கூட நம்ம அட்வான்ஸ் சொல்லிங் அத்தாரிட்டி டவுட் இருந்தால் போய் கேட்கலாம். வேல்யூ ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணுறேன், ஐ திங்க் லாஸ்ட் வீக் 2 வாரத்துக்கு முன்னாடி எல்டி சார் அழகாக எடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் உங்களுக்கு. ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளை, நான் வந்து ஒரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணுறேன், 100 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணுறேன், என் கஸ்டமர் வந்து 20 கோடிக்கு உண்டான மெட்டீரியலை நானே கொடுத்துட்றேன், நீங்கள் 80 கோடிக்கு கான்ட்ராக்ட் பண்ணுங்க போகிறோம், 20 கோடிக்கு உண்டான மெட்டீரியல் நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நான் ஜிஎஸ்டி எதில் கட்டணும், 80 கோடியில் கட்டினா போகிறோமா இல்லை 100 கோடியிலையும் கட்டணுமா, 18% வச்சுக்கலாம் ரேட்டு. ஸோ 80 கோடியிலையும் 80 கோடிலாம் கட்டாமல் போகிறமா இல்லை 100 கோடியிலையும் கட்டணுமா, 20 கோடி அவர் கொடுக்குறாரு அதை மைனஸ் பண்ணிக்கலாமா இல்லையா. ஸோ இந்த கேள்வி வந்து வேல்யூ ஆஃப் சப்ளை எப்படி 100 கோடியில் கட்டணுமா 80 கோடியில் கட்டணுமா என்ன வேல்யூவில் கட்டணும் அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன்ஸில் போய் கேட்கலாம். ஸோ இதுக்கான கேள்வி நான் மெம்பர்ஸ்கிட்ட கேட்கல, இதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, பட் இந்த மாதிரி கேள்வியே போய் கேட்கலாம், பதில் நான் உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்கல. ஸோ வேல்யூ ஆஃப் சப்ளை ரிலேட்டிங்காகவும் கேட்கலாம் போயிட்டு. தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் ஐடிசி, சார் இந்த பில்டிங் கட்டுறோம் சார், இந்த பில்டிங்க்கு உண்டான கிரெடிட் எடுத்துக்கலாமா, கன்ஸ்ட்ரக்ஷன் உண்டான கிரெடிட் எடுத்துக்கலாமா, ரொம்ப ஈஸியான கேள்வி, இதை கேட்க மாட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் லிஃப்ட் இருக்குது, இந்த லிஃப்ட்டு நான் போடுறேன் புதுசாக என் பில்டிங்க்கு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, என் ஆஃபீஸுக்கு லிஃப்ட் போடுறேன், லிஃப்ட்டு கிரெடிட் எடுத்துக்கலாமா இல்லையா சார், இது எவ்வளோ அட்வான்ஸ் ரூலிங் இதுலேயே இந்த மேட்டர்லேயே வந்திருக்கு, இன்றைக்கும் டைம் கிடச்சா பார்க்கலாம் ஒரு அட்வான்ஸ் ரூலிங், தருண் ரியல்டர்ஸ்னு ஒரு அட்வான்ஸ் ரூலிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிஃப்ட்டில் கிரெடிட் உண்டா, ஐடிசி உண்டா, எனக்கு கிரெடிட் எடுத்துக்கலாமா,
அதே மாதிரி நிறைய விஷயத்துல டவுட் இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் கிரெடிட் எடுத்துக்கலாமா இல்லையா, அமெண்ட்மெண்ட் நிறைய வந்துருச்சு. மோட்டார் வெஹிக்கிள்கான ரிப்பேர், மெயின்டெனன்ஸ், சர்வீஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் கிரெடிட் எடுத்துக்கலாமா, நிறைய கேள்வி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடிசி ஆன் வேரியஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாமா இல்லையான்றத நாலாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் போய் கேட்கலாம். இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கே முடிஞ்சா பார்க்கலாம் டைம் இருந்ததுன்னா. அஞ்சாவது, டிட்டர்மினேஷன் ஆஃப் லயபிலிட்டி டு பே டாக்ஸ் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அப்படின்னா இது வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட், எதுலையுமே வராததான் இதில் கேட்டுடலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த டாக்ஸில், இந்த ஐட்டத்தில் வந்து இந்த சப்ளைல வந்து டாக்ஸ் இருக்கா இல்லையா சார், ஹவு டு டிட்டர்மின் த லயபிலிட்டி, எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்ற ஒரு ஜென்ரலான கேள்வி எல்லாமே அடங்கும் இதில், ஆல்மோஸ்ட் எல்லாமே அடங்கிடும் இதில். ஸோ ஜென்ரலான கேள்வி, இந்த பர்டிகுலர் ஐட்டத்தில் வந்து லயபிலிட்டி இருக்கா, ஜிஎஸ்டி லயபிலிட்டி இருக்கா எனக்கு அப்படின்ற கேள்வி அஞ்சாவது கேள்வி. ஆறாவது, வெதர் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா, ரொம்ப பேசிக் கேள்வி இல்லை. ஆறாவது கேள்வி, நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா சார், நிறைய அமெண்ட்மெண்ட் பார்த்துட்டோம், 20 லட்சம் லிமிட் சில பேருக்கு, 40 லட்சம் லிமிட் சில பேருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரினா வேற த்ரெஷோல் லிமிட்டு. ஸோ அது மாதிரி லிமிட் நிறைய மாறிடுச்சு இப்போ. ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா இல்லையான்னே டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா இல்லையா, ஆர் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 24, சில ஐட்டம் பண்ணீங்கன்னா 20 லட்சம் கீழே இருந்தால் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிவர்ஸ் சார்ஜ் ஏதாவது இருந்ததுன்னா 1 ரூபா இருந்தால் கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும். ஸோ அது மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் இன்புட்ஸ் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா இல்லையான்ற கேள்வியை கூட நீங்கள் கேட்கலாம், ரொம்ப பேசிக்கான கேள்வி, பட் இதையும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஒன், சார் நான் பண்ணுற ஐட்டம் சப்ளையா இல்லையா சார், லாஸ்ட் பாயிண்ட், வெதர் எனி ஆக்டிவிட்டி டன் அமௌண்ட்ஸ் டு சப்ளை. சார் நான் பண்ணுறது சப்ளையா இல்லையா, செக்ஷன் 7 கீழே சப்ளையோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுறது சப்ளையா இல்லையா சார் அப்படின்னு அந்த செக்ஷன் 7 கீழே சப்ளையா இல்லையா சார், அந்த ஒரு பேசிக் டவுட் அதை கூட நீங்கள் கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான பாயிண்ட் இந்த ஜிஎஸ்டி அட்வான்ஸ் சொல்லிங்க. பழையலால் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் இருக்குது எக்ஸைஸில், எக்ஸைஸ் எப்போ அப்ளிகபிள் ஆகும், முன்னாடி இருந்த எக்ஸைஸ் மேனுஃபேக்சர் பண்ணால் தான் எக்ஸைஸ் அப்ளிகபிள் ஆகும், கரெக்டா, கரெக்ட் இல்லையா, ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஐட்டம் நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன், ஜாப் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இது மேனுஃபேக்சராக இல்லையான்னு பழையலால் கேட்க முடியாது, எக்ஸைஸ்லாம் அந்த அட்வான்ஸ் சொல்லிங்க கேட்க முடியாது. நிறைய கேஸே இருக்குது, நீங்கள் இது மேனுஃபேக்சராக இல்லையான்ற கேள்வியே கேட்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி சர்வீஸ் டாக்ஸ் கீழே, ஒரு ஆக்டிவிட்டி சர்வீஸா இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்கவே முடியாது, பழையலால் ப்ரொஹிபிட்டட். ஆனால் ஜிஎஸ்டியிலால ஜிஎஸ்டி எதில் அப்ளை ஆகும், சப்ளை இருந்தால் தான் அப்ளை ஆகும் ஜிஎஸ்டி இல்லையா. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி சப்ளையா இல்லையான்றத கூட கேட்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பேசிக்கான கேள்வி, பழையலால் கேட்க முடியாது. இந்த 7th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு ஆக்டிவிட்டி சப்ளையா இல்லையா சார் டவுட் இருக்கு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் இருக்கும், ஒரு விஷயத்த ஃப்ரீயாக பண்ணுறேன், ஃப்ரீ சாம்பிளாக கொடுக்குறேன், ஃப்ரீயாக பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், இதுக்கு இது சப்ளையா இல்லையா சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஷெட்யூல் 1 கீழே வந்தால் ஃப்ரீயாக கொடுத்தா கூட சப்ளை அது, வேறாஸ் நார்மல் ஐட்டத்துக்கு ஃப்ரீயாக கொடுத்தா சப்ளை கிடையாது. இது மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் விஷயம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து சப்ளையா இல்லையான்றத கூட வந்து நம்ம போய் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி கேட்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம், பழைய லாக்கும் புது லாக்கும் ஜிஎஸ்டி லாக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது ரொம்ப அட்வான்டேஜான பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். பாருங்க, ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து செக்ஷன் 97(2) கீழே அலௌடு. சரி, நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன், நான் இவ்வளோ நாள் பேசிட்டேன், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் சேட்டில். சார் இவ்வளோ கேள்வி கேட்கலாம்னு சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் இருக்குது, ஓகே, எந்த கேள்வி கேட்க முடியாது? இந்த 7 பாயிண்ட் பார்க்குறோம் நம்ம, இந்த 7 பாயிண்ட்குள்ளே அடங்காத ஒரு கேள்வின்னு ஏதாவது இருக்கா சார், என்ன அது மாதிரி இருக்குது, ஒரு கேள்வி இருக்குது, அது என்னன்றதை யாராவது சொல்ல முடியுமா ப்ளீஸ் சேட்டில் பதில் சொல்லுங்கள். பேசிட்டே இருக்கக்கூடாது, கேள்வியும் கேட்கணும். பதில் சொல்றீங்களா? சோ கேள்வி புரிஞ்சுதா? அட்வான்ஸ் சொல்லிங்க அத்தாரிட்டிக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்க முடியாது யாராவது சொல்லுங்க. எலிஜிபிலிட்டி கேட்கலாமே சார், அந்த எலிஜிபிலிட்டி ஆஃப் ஐடிசி வந்து 4th பாயிண்ட்ல வந்துருமே, ரேட் ஆஃப் டாக்ஸ். ஓகே, ரேட் ஆஃப் டாக்ஸும் 1st பாயிண்ட்ல வந்துருமே சார், கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த பரோட்டா 5%, 18%, நிறைய பேர் அது மாதிரி கேட்டிருக்காங்களே சார். வேறு ஏதாவது? ஓகே, சப்ளை ஆஃப் சர்வீஸ் லாஸ்ட் பாயிண்ட் கீழே வருமே சார், சப்ளையா இல்லையான்றத லாஸ்ட் பாயிண்ட் கீழே கேட்கலாமே. ஓகே, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வியை கேட்க முடியுமா இல்லையான்றதை அப்படி சொல்லுங்கள். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷனா இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷனா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து இன்டர்ஸ்டேட் ஐஜிஎஸ்டி டிரான்சாக்ஷனா இல்லைனா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி டிரான்சாக்ஷனா, இது எதை இந்த 7 கேள்விக்குள்ள அடங்குமா அது, புரியுதா என்ன கேள்வின்னு? ஒரு விஷயம் வந்து ஐஜிஎஸ்டி சப்ளையா இல்லைனா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வருமா இதில் இப்படின்ற விஷயத்த இந்த 7 பாயிண்ட்ல ஏதாவது ஒன்றுல வருமா, வராது, கரெக்டா? நிறைய நீங்க அட்வான்ஸ் ரூலிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை ரிஜெக்ட் பண்றாங்கன்றதுக்கு ஒரு ரீசனையும் சொல்லிடுறேன்.
இந்த ஐஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டியான்ற கேள்வி அட்வான்ஸ் ரூலிங் முன்னாடி கேட்டா அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி எப்பயுமே என்ன சொல்லும், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல இந்த அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி முன்னாடி போய் கேட்கறோம், சென்னையில இருக்கிற அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி முன்னாடி கேட்கறோம், சார் இது ஐஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டியா எஸ்சிஎஸ்டியா சார் என்ன சொல்லுவோம் அந்த அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி, எப்பயுமே வந்து அது வந்து சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி தான் சொல்லுவோம், கரெக்டா, அப்பதானே ஸ்டேட்டுக்கு ரெவன்யூ, அதை எப்பயுமே ஐஜிஎஸ்டின்னு சொல்லாது. ஸோ அதனால இது ஒரு லாஜிக் ரீசனுக்காக சொல்றேன் நான். ஸோ இந்த கேள்வி வந்து இந்த ஏழு கேள்விக்குள்ள அடங்காது. ஸோ லா படி பார்த்தா இந்த ஏழு கேள்விக்குள்ள எங்கேயுமே அடங்காது, எந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயும் வராது, செகண்ட் பாயிண்ட்லயும் வராது, செவன்த் பாயிண்ட்லயும் வராது, எங்கேயுமே வராது. ஸோ இந்த சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியா ஆர் ஐஜிஎஸ்டியான்ற கேள்வி எந்த அட்வான்ஸ் அத்தாரிட்டி முன்னாடி கேட்க முடியாது. இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம், பட் ஐ திங்க் எல்லாருமே நடைமுறையில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கன்ஃபியூஷன் வரும் சம்டைம், சிஜிஎஸ்டி வருமா சார், பில் டு ஷிஃப்ட்னா என்ன சார் வரும், சிஜிஎஸ்டி வருமா ஐஜிஎஸ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி வருமா ஐஜிஎஸ்டி வருமா, நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்டை மட்டும் கேட்க முடியாது, எந்த கேள்விக்கும் கிள்ளியும் வராது. இது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ ஃபைன், இது வந்து ஸ்ட்ராட்டஜி. இது டைம் கிடச்சா நான் கடைசியில் வரேன். அட்வான்ஸ் ரூலிங் போகும்போது ரியலாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து அவங்கள்ட்ட சில நுட்பங்கள்லாம் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும், எப்படி ஃபைல் பண்ணணும், எங்கெல்லாம் போய் ஃபைல் பண்ணோம். இது டைம் கிடச்சா நான் கடைசியில் வரேன், ஏன்னா இது கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கும். நான் முடிச்சுட்டு எல்லா ப்ரொவிஷன்ஸையும் முடிச்சிடுறேன், டைம் கிடச்சுனா இந்த ஸ்லைடுக்கு நான் திரும்பி வரேன். என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அட்வான்ஸ் ரூலிங் அப்ளை பண்ணுறதுக்குன்றதுக்கான ஸ்லைடு. ஃபைன், ஸோ ஃபைன், நான் அட்வான்ஸ் ரூலிங் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து அட்வான்ஸ் ரூலிங் கொடுத்துட்டாங்க, பரோட்டா 18% சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா யார் மேலே பைண்டிங்னு பார்த்தோம். ஒரு கம்பெனி எக்ஸ் ஐடி கம்பெனி போய் கேட்குதுன்னா அந்த ஐடி கம்பெனி மேலே தான் அந்த பைண்டிங், வேறு யார் மேலேயும் அந்த பைண்டிங் கிடையாது. கம்பெனி ஒய் மேலே கிடையாது, கம்பெனி செட் மேலே கிடையாது, யார் மேலேயும் பைண்டிங் கிடையாது. கம்பெனி ஐடி கேட்குதுன்னா அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே தான் பைண்டிங், அந்த ஆஃபீஸர் மேலே பைண்டிங். ஓகே, இது ரொம்ப பேசிக்கான பாயிண்ட் பார்த்துட்டோம். எனக்கு இன்னொரு சின்ன கேள்வி, இதுக்கு எல்லாரும் திரும்பி பதில் சொல்லலாம் சேட்டில், யாருக்கு முடியுமோ பதில் சொல்லலாம். என் கம்பெனி ஐடி கம்பெனின்னு வச்சுக்கலாம், நம்ம உதாரணம் வச்சுக்கலாம், ஐடி கம்பெனி. ஐடி கம்பெனிக்கு வந்து பெங்களூர் தான் ஹெட் ஆஃபீஸு, தமிழ்நாடுல பிரான்ச் இருக்கு. ஓகேவா, பெங்களூர்ல ஹெட் ஆஃபீஸு, கர்நாடகாவில் ஹெட் ஆஃபீஸு, தமிழ்நாடுல பிரான்ச் இருக்கு, கேரளாவில் இன்னொரு பிரான்ச் இருக்குது, ஆந்திராவில் இன்னொரு பிரான்ச் இருக்குது, நாலு பிரான்ச் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மொத்தம். ஓகேவா, இந்த கம்பெனி ஐடி வந்து பெங்களூரில் போய் அட்வான்ஸ் ரூலிங் வாங்கிக்குது, இந்த பரோட்டா வந்து 18% தான் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் கர்நாடகா அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு முன்னாடி போய் வாங்கிக்குது அட்வான்ஸ் ரூலிங். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இன்னும் கொஞ்சம் நுட்பமான கேள்வி இது. ஸோ பெங்களூர் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி கொடுத்துருச்சு, ரூலிங் கொடுத்துருச்சு. இப்போ இதே கம்பெனிக்கு இன்னும் மூணு பிரான்ச் இருக்குது நம்ம எக்ஸாம்பிளில் உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ கர்நாடகாவில் வாங்கின அட்வான்ஸ் ரூலிங் தமிழ்நாடு அப்ளை ஆகுமா, கேரளாவில் அப்ளை ஆகுமா, ஆந்திராவில் அப்ளை ஆகுமா? அதே கம்பெனி தான், வேற கம்பெனி இல்லை, அதே கம்பெனிக்கு இருக்கிற மற்ற மூணு பிரான்ச்சுக்கு அப்ளை ஆகுமா இல்லையா? அப்ளை ஆகாது. சூப்பர் ஆன்சர், சூப்பர் ஆன்சர். ரீசன் சார், ஏன்னா இல்லை நம்ம படிச்சிருக்கோம், ஒரே கம்பெனிக்கு நிறைய பிரான்ச் இருந்தால் ஜிஎஸ்டி பொறுத்தவரையிலையும் தேர் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ், கரெக்ட் இல்லையா? ஸோ கர்நாடகாவில் போய் வாங்கினோன்னா அந்த கம்பெனியை கர்நாடகாவில் மட்டும்தான் அப்ளை ஆகும், கர்நாடகா பிரான்ச்சு மட்டும் தான் அப்ளை ஆகும், மற்ற மூணு பிரான்ச்சு அப்ளை ஆகாது, ஏன்னா தேர் ஆல் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ். ஸோ அதனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை வச்சு தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் நம்ம. அந்த ஸ்ட்ராட்டஜி கடைசியில் பார்க்கலாம், என்ன எப்படி நம்ம சாதகமாக அட்வான்ஸ் ரூலிங் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்தில். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தில் பார்க்குறோம், இது நான் ஓப்பன் மீட்டிங்கில் சொல்கிறத எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, ஏன்னா இது ஃபேக்ட், யார் வேணால் எடுத்து பார்க்கலாம். அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2000 அட்வான்ஸ் ரூலிங் மேலே இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 அட்வான்ஸ் ரூலிங்கில் 90% மேலே, 85-90% மேலே ப்ரோ ரெவன்யூ தான் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஸோ 85-90% பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபேவரிங்காக தான் இருக்குது. ஸோ இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அட்வான்ஸ் ரூலிங், இது சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது, ஏன்னா நீங்கள் யார் எடுத்து பார்க்கலாம். ஸோ டிஸ்பைட் திஸ், இது ஒரு விஷயம், 85-90% சான்ஸ் இருக்குது அன்ஃபேவரலாக போகிறதுக்குன்னு இது தெரிஞ்சும் கூட சில டைம்ஸ் அட்வான்ஸ் ரூலிங்கை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான விஷயமா கொஞ்சம் நல்ல விஷயமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் இருக்குது, அது நம்ம கடைசியில் டைம் பார்ப்போம். ஸோ இது அதுக்கு உண்டான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன புரிதல் இருக்கணும்னு பார்த்தா, அட்வான்ஸ் ரூலிங் வந்து நம்ம நாலு மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருந்தது அப்படின்னா எல்லா பிரான்ச்சுக்கும் அப்ளை ஆகாது. அந்த அட்வான்ஸ் ரூலிங் கர்நாடகாவில் போய் வாங்குறோம்னா கர்நாடகா பிரான்ச்சு மட்டும் தான் அப்ளை ஆகும், மற்ற பிரான்ச்சுக்கு அப்ளை ஆகாது. ஸோ இது முக்கியமான பேசிக் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இதை வச்சு ஸ்ட்ராட்டஜி நம்ம டிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன், இது நெக்ஸ்ட் பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தா, ஆர்டர்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி. அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி என்ன ஆர்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, என்ன ஆர்டர் ஆசிட் திங்ஸ் ஃபிட், அது என்ன தோன்றதோ அந்த ஆர்டரை பாஸ் பண்ணும். 5%-18% கேட்டால் 5%னும் சொல்லலாம், 18%னும் சொல்லலாம். பார்டன், இது வந்து சாரி
இது அப்பலேட் அத்தாரிட்டி. அப்பலேட் அத்தாரிட்டினா என்ன, மேல்முறையீடு அத்தாரிட்டி, அது என்ன ஆர்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் ரூலிங், இந்த ஐடி கம்பெனி அப்ளை பண்ணுது பரோட்டாக் 18% சொல்லிட்டாங்க, அது எனக்கு பிடிக்கல, ஐடி கம்பெனிக்கு டசன் வாண்ட் நோ 5% தான் அப்படின்னு இட் ஃபீல்ஸ், அப்படின்னா மேல்முறையீடு பண்ணலாம். மேல்முறையீடுக்கு அப்பலேட் அத்தாரிட்டின்னு பேர், அப்பலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் கீழே மேல்முறையீடு மேல் முதலீடு பண்ணலாம். அதில் அந்த அப்பலேட் அத்தாரிட்டி போகும்போது என்ன பண்ணணும்னா, திரும்பி ஃப்ரெஷ்ஷாக யூ ஹவ் டு சப்மிட். அதுக்கு ஃபார்ம்லாம் பார்ப்போம், ARA 2, ARA 3 ஃபார்ம் இருக்குது. நார்மல் அப்ளிகேஷன் வந்து ARA 1, மேல்முறையீடு பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ARA 2 ஃபார்ம்னு சப்மிட் பண்ணோம், அப்பலேட் அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணோம், ஃபீஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் பார்ப்போம் நெக்ஸ்ட். ஸோ மேல்முறையீடு பண்ணோன்னா அந்த அப்பலேட் அத்தாரிட்டி திரும்பி கன்சிடர் பண்ணோம், அது ஓகே இது 5%, 18% திரும்பி அதை கன்சிடர் பண்ணும், நம்மளும் திரும்பி எடுத்து சொல்லலாம், இல்லை சார் 5% தான் சார் அப்படின்னு எடுத்து சொல்லலாம். ஸோ இப் இட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா ஆர்டரை வந்து சாதகமாகவும் கொடுக்கலாம். அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் கன்ஃபார்ம் நான் நம்ம கேஸில் 18% கீழே இருக்கிற அத்தாரிட்டி சொல்லிடுச்சு, மேலே இருக்கிற அத்தாரிட்டி இல்லை சார் 18% தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம், ஆர் மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ணலாம் நான் இல்லை 18% கிடையாது 5% தான் அப்படின்னு மாற்றியும் சொல்லலாம். ஸோ அப்ரேட் அத்தாரிட்டி மேல்முறையீட்டு அத்தாரிட்டி பார்த்தா அதே ஆர்டரை அப்ஹெல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர் மாடிஃபையும் பண்ணலாம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், பார்ட்டிக்கு வந்து ஹியரிங் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹர்ட். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே எல்லா இடத்துலையும் இது கொடுத்தே ஆகணும், அரசியல் சாசன சட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தே ஆகணும். ஸோ வி கேன் கோ அண்ட் ஆர்கியூ த கேஸ், ரிட்டர்னாகவும் கொடுக்கலாம். ஸோ எல்லாம் கொடுத்து கன்சிடர் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், பட் என்ன ஆர்டர் வேணால் பாஸ் பண்ணாது சார். அப்பலேட் அத்தாரிட்டிக்கும் தோத்து போயிட்டோம் சார், அப்பலேட் அத்தாரிட்டி 18% சொல்லிட்டு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், ரிட் ஜூரிஸ்டிக்ஷனும் சொல்லுவோம், கரெக்டாக ரிட்னு சொல்லுவோம் இல்லையா, ரிட் யூஸ் பண்ணி ஹைகோர்ட்டுக்கும் போகலாம், நல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம், போயின்னு தான் இருக்கும் நிறைய கேஸில். ஸோ நெக்ஸ்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர், நான் சொன்ன மாதிரி 90 டேஸ்க்குள்ளே ஆர்டர் கொடுக்கணும், லோவர் அத்தாரிட்டி 90 டேஸ்க்குள்ளே ஆர்டர் கொடுக்கணும், அப்பலேட் அத்தாரிட்டி 90 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும் சார். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா மிஸ்டேக் ஆகும், எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிகிட்டே வரும், அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லிகிட்டே வரும், இல்லை இந்த பரோட்டா வந்து 5 இந்த HSN கீழே தான் வரும், HSN 1405 இது இந்த HSN கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும், எல்லாத்தையும் 5% உண்டான விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டே வந்து, ஆனால் கடைசியில் பார்த்தா 18% சொல்லிவிடும். சம்டைம்ஸ் மிஸ்டேக் மே ஹேப்பன், டைப்போகிராஃபிக்கல் மிஸ்டேக் ஹேப்பன் ஆகும், ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டிக்டேஷன் மிஸ்டேக் ஆகும், நிறைய மிஸ்டேக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. HSN கரெக்டாக சொல்லலாம் ஆனால் ரேட்டை தப்பாக சொல்லும், ரேட்டை கரெக்டாக சொல்லலாம் ஆனால் HSN தப்பாக சொல்லிடும். ஸோ இது மாதிரி தப்பு இருந்ததுன்னா ரெக்டிஃபை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் சொல்லலாம் சார், எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், HSN 1.4 கரெக்டாக சொல்லிட்டீங்க, பட் 5% சொல்கிறது வேறு 18% தப்பாக சொல்லிட்டீங்க சார் அப்படின்னா நீங்கள் அந்த எரரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம். பட் அந்த எரர் வந்து இட் ஷுட் பி லுக் அட் ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள், எரர் ஷுட் பி ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட். அதை நீங்கள் ஒரு இதை ஒரு மேல்முறையீட்டாக நீங்கள் எடுத்துக்க முடியாது, ஏதாவது தப்பு இருக்குது அந்த ஆர்டர்லேயே தெளிவாக தெரியுது. பார்த்தீங்கன்னா HSN வந்து 1.40 சொல்லிட்டாங்க, அந்த HSN பார்த்தீங்கன்னா 5% தான் வரும், அதை 18% தப்பாக போட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த ஆர்டரோட படித்து பார்த்தாலே அந்த தப்புன்னு தெரியணும், அந்த மாதிரி வி கால் இட் அஸ் பேட்டன்ட் எரர்னு சொல்லுவோம். பேட்டன்ட் எரர்னா படித்தாலே தெரிஞ்சிடும் சார் தப்பு அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரெக்டிஃபிகேஷனுக்கும் போகலாம், அப்பீல் போடுறதுக்கு பதில ரெக்டிஃபிகேஷன் பண்ணித்தாங்க சார், எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க, கடைசியில் 18% சொல்லிட்டீங்களே சார், கொஞ்சம் மாற்றிட்டாங்க அப்படின்னு ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். யார் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே கேட்கணும், அது யார் கேட்கலாம்னா ஆஃபீஸரும் கேட்கலாம், ஆர் அப்பலண்ட்டும் கேட்கலாம், ஆர் அப்ளிகண்ட்டும் கேட்கலாம். அப்ளிகண்ட் அப்பலண்ட்னா லோவர் அத்தாரிட்டினா அப்ளிகண்ட்னு சொல்லுவோம், மேல்முறையீட்டுகளை இதை ரெக்டிவேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்பலண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அசையும் கொடுக்கலாம், ஆஃபீஸரும் கொடுக்கலாம், சார் கரெக்ட் பண்ணித்தாங்க அட்வான்ஸ் சொல்லுங்க அப்படின்னு வி கேன் ஆஸ்க். ஸோ ஆனால் வெரி ரேர் இது, சம்டைம்ஸ் வெரி வெரி ரேர், இது அவ்வளோ நடைமுறையில் நடக்காது. ஸோ ரெக்டிஃபிகேஷனும் போகலாம் இன் கேஸ் ஆஃப் பேட்டன்ட் எரர். நெக்ஸ்ட்டு இது ஒரு முக்கியமான விஷயம், நான் இது 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு டைம், வித் யுவர் பர்மிஷன் ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், அப்புறம் கேள்விக்கு போயிடலாம். சம்டைம்ஸ் அட்வான்ஸ் ரூலிங் வாய்ட் அபினிஷியோ, அதாவது செல்லவே செல்லாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், ஏன் அப்படின்னா நிறைய ப்ராக்டிசிங் பீப்புள் இருக்காங்க எங்கள் சைட்லேயும் சரி எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் சரி, ஒரு சின்ன அதுவும் எஸ்பெஷலி புதுசாக வரவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பர்சன்ஸ் இதை பண்ண மாட்டாங்க, பட் நிறைய சின்ன பசங்களை பார்க்குறேன் நான், அவங்க இந்த தப்பு நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லணும், கரெக்டாக ஃபேக்ஸை ஃபேக்ஸாக சொல்லணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க எஸ்பெஷலி ஜூனியர் பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவங்களுக்கு, சம்டைம்ஸ் சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க, க்ரூஷியலான இன்ஃபர்மேஷனை சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க, ஆர் சம்டைம்ஸ் மாற்றி சொல்லுவாங்க சார் மாற்றி சொன்னால் கண்டிப்பாக 5% கொடுத்துருவாங்க சார், இது மெயின் கான்ட்ராக்டில் சப் கான்ட்ராக்ட்னு சம்டைம்ஸ் சப்ரஸ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறத நடைமுறையில் பார்க்குறேன். அதை பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் கிளையண்ட்டே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, சார் இதை விட்டுருங்க சார், இந்த பாயிண்ட்டை சொல்லாதீங்க, இந்த பாயிண்ட்டை சொல்லலாம்னா நம்மளுக்கு 5% கிடச்சிடும் சார் அப்படி நிறைய கிளையண்ட்டேந்தே ப்ரெஷர் வரும். உண்மையா இல்லையா? நிறைய பார்த்துருப்பீங்க. என்னோட தாழ்ந்த ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அட்வான்ஸ் ரூலிங் இந்த மாதிரி ஃப்ராட் ஆர் சப்ரேஷன், செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ஆர் சப்ரேஷன் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் ஆர் மிஸ்ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருந்ததுன்னா அட்வான்ஸ் ரூலிங் செல்லவே செல்லாதுன்னு கொடுத்துடலாம். லேட்டர் அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி கண்டுபிடிச்சிருது அப்படின்னா அட்வான்ஸ் ரூலிங் செல்லவே செல்லாது. இது யார் சொல்லுவாங்கன்னா ஆஃபீஸர் போய் சொல்லிவிடுவார் அழகா. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சதுனா கூட யூ கேன் கோ அண்ட் டெஃபினெட்லி சே. ஸோ அதனால மை ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, கிளையண்ட்டே, ஏன்னா நாங்கள் அட்வான்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், கிளையண்ட்டே நிறைய ப்ரெஷர் வரும், சார் இந்த விஷயத்தை விட்டுருங்க சார், இந்த விஷயம் விட்டிங்கன்னா எனக்கு 5% கொடுத்துருவாங்க சார், கொஞ்சம் வாங்கி தந்துருங்க, எக்ஸாம்ட்னு சொல்லிவிடுவாங்க சார், கொஞ்சம் வாங்கி தந்துருங்க சார், பண்ணவே பண்ணாத தயவுசெய்து நீங்கள் பார்த்து நீங்களே போய் ஆர்கியூ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களால அமுச்சு விட்டுற வேண்டியதுதான். ஸோ இஃப் ஃப்ராட் ஆர் சப்ரேஷன் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இஸ் பீங் டன், தென் தட் கேஸ் அட்வான்ஸ் ரூலிங் வாய்ட் ஆப் இன் இஷ்யூ. அப்படின்னா முதல்ல இருந்தே அது செல்லவே செல்லாது, அது இருந்ததாகவே இருந்ததாகவே கணக்கே வராது. ஸோ அதனால் தி அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி பை ஆர்டர் கேன் டிக்ளேர் சச் ரூலிங் வாய்ட் ஆப் இன் இஷ்யூ. பட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அகேன் ஏன் நீங்கள் சொல்ல விட்டீங்க, இது வந்து இல்லை சார் ஓவர் சைட்டில் சொல்ல விட்டாங்க, எதுக்காக இதை விட்டீங்க அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. இன் சச் கேசஸ் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தி ப்ரொவிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஆஸ் தோ அட்வான்ஸ் ரூலிங் ஹாஸ் நெவர் பீன் மேட். அதாவது அட்வான்ஸ் ரூலிங் இருந்த மாதிரியே ஒரு ரெக்கார்டே போயிடும். ஸோ அதனால அப்சல்யூட்லி ஜீரோக்கு வந்துடும் நம்ம திரும்பி. அது மட்டும் இல்லை, நம்ம போய் ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான பேரும் டேமேஜ் ஆகும். நாளைக்கு நீங்கள் திரும்பி இன்னொரு கேஸுக்கு போறீங்கன்னா நிற்கவே முடியாது, அதே மெம்பர் தான் இருப்பார், 2 வருஷம் 3 வருஷம் இருப்பார். நீங்கள் போய் நீங்கள் இது மாதிரி ஒரு பண்ணியிருக்காருன்னா நல்லா நோட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக டெஃபினட்டாக நோட் பண்ணுவாங்க. நீங்கள் திரும்பி போய் இன்னொரு கேஸ் ஆர்கியூ பண்ணவே முடியாது, ரொம்ப பேடான சிச்சுவேஷன் போயிடும். ஸோ மை ஸ்மால் ரிக்வெஸ்ட், இது மாதிரி இனிமேல் அட்வான்ஸ் ரூலிங் இந்த செஷனுக்கு அப்புறம் பண்ணோன்னு நினச்சிங்க, கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட்டை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது நான் கிளையண்ட்டுக்கு மட்டும் பாதகம் இல்லை, நம்மளுக்கும் பாதகம் அது. ஆஸ் ப்ராக்டிஷனர்ஸ் வியர் ஆல்சோ வெரி பேட் சிச்சுவேஷன் வி வில் பி புட் இன். ஸோ அட்வான்ஸ் ரூலிங் வாய்ட் ஆபினிஷியா பார்த்தோம். தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ், அட்வான்ஸ் ரூலிங்கான ரூல்ஸ். ஸோ அட்வான்ஸ் ரூலிங் வந்து சிஜிஎஸ்டி ஆக்டில் எஸ்ஜிஎஸ்டி ஆக்டில் ஏதாவது ஒரு ஆக்டில் தான் கான்ஸ்டியூட் பண்ணப்படும். ஸோ சிஜிஎஸ்டி ஆக்டில் கான்ஸ்டியூட் பண்ணிச்சுனா திரும்பி இன்னொரு அத்தாரிட்டி எஸ்ஜிஎஸ்டி ஆக்டில் கிடையாது, சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும் சேர்த்து ஒரே அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுனா சென்னையில் எழிலகத்தில் இருக்கு. ஸோ ஒரே அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி தான் இருக்கும், சிஜிஎஸ்டிக்கு தனி அத்தாரிட்டி எஸ்ஜிஎஸ்டி தனி அத்தாரிட்டி கிடையாது. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரே அத்தாரிட்டி தான், ஆனால் ரெண்டு மெம்பர் உட்காந்துருப்பாங்க, சென்ட்ரல்லேருந்து ஒரு மெம்பர் உட்காந்துருப்பாங்க, ஸ்டேட்லேருந்து ஒரு மெம்பர் உட்காந்துருப்பாங்க. ஸோ நான் மாதிரி ஜாயின்ட் கமிஷனர் ஹையர் ரேங்க்லேருந்து பர்சன்ஸ் வில் பி தேர் இன் தி அட்வான்ஸ் ரூலிங் பெஞ்சில் இருப்பாங்க. என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணோம், அட்வான்ஸ் ரூலிங் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு முக்கியமான நடைமுறைக்கான விஷயத்துக்கு வரோம். இப்போது சார் எப்படி சார் அப்ளை பண்ண, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க, எப்படி அப்ளை பண்ணோம் சொல்லுங்கள் சார். ஆன்லைனில் தான் எல்லாமே, இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஜிஎஸ்டிஎன் லாகின் மூலமாக தான் அப்ளை பண்ணோம். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் பேன் பேஸ் பண்ணி ஹோம் பேஜ்லேயே அப்ளை பண்ணோம். GSTARA-1 ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணணும். ஃபீஸ் 5000, நம்ம ஃபீஸ் இல்லை, ஏஆர்ஏவோட ஃபீஸு, நம்ம ஃபீஸ் உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ அட்வான்ஸ் ரூலிங் அத்தாரிட்டி ஃபீஸ் 5000. நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை சார், 5000னா 5000 சிஜிஎஸ்டி 5000 எஸ்ஜிஎஸ்டி மொத்தம் 10000 இல்லைனா மொத்தம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 5000 சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நிறைய தெளிவு இல்லை ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸில், பட் நான் டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன், நாங்களும் நிறைய ஃபைல் பண்ணியிருக்கோம். 5000 தான் ஃபஸ்ட்டு பேசிக் லோவர் அத்தாரிட்டிக்கு, 5000 தான் அப்பலேட் அத்தாரிட்டிக்கு, 10000. அப்பலேட் அத்தாரிட்டி பார்த்தோம்லயே அங்கே வந்து ஃபீஸ் 10000, ஆனால் பேசிக் அத்தாரிட்டி லோவர் அத்தாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரூலிங்க்கு 5000 தான் ஃபீஸு. நீங்கள் அதை வந்து எங்கே வேணால் கட்டலாம், சிஜிஎஸ்டி ஹெட்லையும் கட்டலாம், ஐஜிஎஸ்டி ஹெட்லையும் கட்டலாம், எஸ்சிஎஸ்டி ஹெட்லையும் கட்டலாம், எங்கே வேணால் கட்டலாம், ஆனால் அதர்ஸ் ஹெட்டுக்கு கட்டி யூ ஹவ் டு சப்மிட் தி அப்ளிகேஷனோட, அப்போ தான் இட் வில் கோ த்ரூ. ஸோ எல்லாமே ஆன்லைன் தான், டிஎஸ்சி மோட் இடிசி மோட் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ப்ராக்டிஷனர்ஸ் தான். நார்மலாக எப்படி ஒரு ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுவோம் இல்லை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஆனால் ஃபார்ம் வந்து ARA-1 ஃபார்ம், என்ன ஃபார்ம்ன்றதையும் போட்டிருக்கேங்க. வெரி பேசிக் ஃபார்ம்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பேசிக்கான ஃபீல்டு ஜிஎஸ்டி நம்பர் என்ன, ஜிஎஸ்டி நம்பர் இல்லை அப்படின்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக யூசர் ஐடி கொடுப்பாங்க, பேன் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம், லீகல் நேம் ட்ரேட் நேம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறோம், நம்ம மேனுஃபேக்சரர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் போது பண்ணக்கூடிய விஷயம்தான் அது. 12th பாயிண்ட். 13th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா 97-2 7 கேள்வி பார்த்தோம் இல்லையா, இந்த 7 கேள்விக்குள்ள என்ன கேள்வி கேட்குறீங்கன்றதையும் கரெக்டாக சொல்லணும். 13th பாயிண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 97-2 இருக்கிற 7 கேள்வியில் என்ன கேள்வியை நம்ம சூஸ் பண்ணுறோம்,
ஆர் மோர் தேன் ஒன் குவெஸ்டனா இருந்தா சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரெண்டு மூணு கேள்வி இருக்கு சார். ரியல் எஸ்டேட்ல போகும்போது எப்பயுமே ரெண்டு மூணு கேள்வி, மினிமம் மூணு நாலு கேள்வி எல்லாம் போக மாட்டோம். ஸோ வேற கேட்டகரிக்கு வருதுன்னா எல்லாத்தையுமே செக் பாக்ஸ் பண்ணணும். ஸோ என்ன கேட்டகரிக்கு நம்ம அட்வான்ஸ் ரூலிங் வாங்குறோம் அப்படின்றதையும் தெளிவாக 13th 13th பாயிண்ட்ல சொல்லணும். நாலாவது வந்து குவெஸ்டின் என்ன குவெஸ்டின்றத தெளிவாக சொல்லணும், என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லணும். 15th வந்து நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், ஓகே பரோட்டா 5% 18% கேட்குறோம், நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், 5% ஃபீல் பண்ணுறோம், எதனால 5% ஃபீல் பண்ணுறீங்க, அதுக்கான ரீசன்ஸையும் கொடுக்கணும், அதுக்கான சப்போர்ட்டிங்கையும் கொடுக்கணும். 16th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதான் அப்பலன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, நம்ம எதனால இந்த 5% சொல்கிறோம், அதுக்கான டீட்டெயில்டு இதை கொடுக்கணும், ரீசனை கொடுக்கணும். 17th பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது நம்ம வி ஹாவ் டு டிக்ளேர் தட் இந்த கேஸ் இந்த இஷ்யூ இந்த 5% 18%ன்ற கேள்வி வந்து ஏற்கனவே ஷோ காஸ் நோட்டீஸ்லயோ ஆர்டர்லயோ நம்ம கேஸில் கவர் ஆகலை அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனையும் கொடுக்கணும், செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். தட் இஷ்யூ இஸ் நாட் ஆல்ரெடி பெண்டிங், நாட் ஆல்ரெடி டிசைடட் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். 17th பாயிண்ட். 18th பாயிண்ட் சொன்ன மாதிரி பேமெண்ட், ஒன்ஸ் யூ இதை ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சோடனே நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போகும், ஆன்லைன்லேயே செலானை கட்டிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு 5000 ரூபாய் கட்டிட்டு வி கேன் கிவ் சப்மிட் டிஎஸ்சிசி மோட்ல வி கேன் சப்மிட். ஸோ இதுதான் ஃபார்மு. தென் ரூல்ஸ், அதர் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தா ஆர்டர் போட்டோடனே சர்டிஃபைட் ட்ரூ காப்பின்னு வாங்கணும். இது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஒன்ஸ் ஆர்டரை வந்துருச்சுன்னா ஒரு சர்டிஃபைட் ட்ரூ காப்பின்னு வாங்கணும், சம்டைம்ஸ் அப்படியே ஆர்டர் வாங்கி வந்துருவாங்க. நோ, சர்டிஃபைட் ட்ரூ காப்பின்னு தே வில் கிவ் அ காப்பி வேர் அந்த ஆஃபீஸரோட சைனும் இருக்கும் சீலும் இருக்கும், சர்டிஃபைடு காப்பின்னு வாங்கினு வரணும். இன்கம் டேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அப்பீல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சர்டிஃபைட் ட்ரூ காப்பி ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம அப்பீல் போக முடியும். ஆர் ஹை கோர்ட் போனால் இதை வச்சு தான் போக முடியும். இதெல்லாம் சர்டிஃபைட் காப்பிலாம் வெறும் காப்பி எடுத்துன்னு போனால், ஃபோட்டோ காப்பி எடுத்துன்னு போனோம்னா முடியாது. ஒரிஜினல் காப்பி இருக்கணும், சர்டிஃபைட் காப்பி இருக்கணும், இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்பீலுக்கு போக முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். தென் அப்பீல் பார்த்தோம், நம்ம ஃபைல் அப்பீல் இன்கேஸ் லோவர் அத்தாரிட்டியை தோத்துட்டோம் அப்படின்னா ஹையர் அத்தாரிட்டிக்கு மேல்முறையீடுக்கு போனோம், 30 நாளுக்குள்ளே போனோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப டைம் கிடையாது. 30 நாளுக்குள்ளே அப்பீல் போனோம். ஃபீஸ் 10,000 ரூபாய் நான் சொன்னேன். டிபார்ட்மெண்ட் ஸோ ஏஆர்ஏ 2 அதான் ஃபார்ம், அப்பீலுக்கான ஃபார்ம் ஏஆர்ஏ 2, 10,000 ரூபாய் ஃபீஸு. டிபார்ட்மெண்ட்டும் சம்டைம்ஸ் அப்பீல் போகும், இல்லை லோவர் அத்தாரிட்டியில் பரோட்டா 5% சொல்லிடுறாங்க, டிபார்ட்மெண்ட் சம்டைம்ஸ் மே நாட் கீப் குவைட், டிபார்ட்மெண்ட் சம்டைம்ஸ் அப்பீல் போகும், இல்லை சார் 18% தான், தே வில் கோ ஆன் அப்பீல். ஸோ அதுக்கு ஃபார்ம் ஏஆர்ஏ 3. ஸோ டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு ஏஆர்ஏ 3 ஃபார்ம், அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ ஏஆர்ஏ 2 மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் என்னன்னு பார்க்குறோம். இது சேம் ஆஸ் ஏஆர்ஏ 1 தான், ஆல்மோஸ்ட் சேம். என்ன சில சில சின்ன சின்ன சேஞ்செலாம் இருக்கும், அண்ட் பேமெண்ட் 10,000 ரூபாய் அது ஒரு சேஞ்சு, 5,000 ரூபாய் அங்கே, இங்கே 10,000 ரூபாய். இதுவும் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் இதாகவும் ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான். இது ஏஆர்ஏ 3 ஃபார்ம் நம்மளுக்கு அப்ளிகபிள் கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள். ஸோ நம்மளுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி அப்பலேட் அத்தாரிட்டியும் சர்டிஃபைட் காப்பி கொடுக்கும், அதை வச்சு தான் ஹைகோர்ட் போக முடியும். ஸோ சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் காப்பி, நம்ம கண்டிப்பாக சர்டிஃபைட் காப்பி தான் வாங்கிக்கணும், சும்மா ஃபோட்டோ காப்பிலாம் வாங்கிட்டு வரக்கூடாது. மேனுவல் ஃபைலிங் இது இப்போ ரெலவெண்ட் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நோ, எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் தான், ஜிஎஸ்டிஎன் மூலியமாக தான் பண்ணணும். ஆனால் ஜிஎஸ்டிஎன் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமல் இருந்த ஃபஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் செகண்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகவே ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ தே கேவ் அன் ஆப்ஷன் ஆஃப் மேனுவல் ஃபைலிங். இப்போ கூட யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி, இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, என்னால் இந்த 30 டேஸ்க்குள்ளே அப்பீல் போக முடியல, ஆன்லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸ்டில் மேனுவல் ஃபைலிங் போகலாம். அதுக்கான ரூல் இருக்குது, வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் இஃப் யூ ஆஸ்க் மீ. ஏன்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இந்த கோவிட் டைமில் எஸ்பெஷலி நம்மளால் ஆன்லைனில் ஃபைல் பண்ண முடியலனா ஸ்டில் இந்த மேனுவல் ஃபைலிங்கை வி கேன் திங்க். ஸோ நார்மலி ஆன்லைன் ஃபைலிங் தான், பட் ரூல் 107A அலவுஸ் மேனுவல் ஃபைலிங் ஆல்சோ, பேப்பர் மோடில் யூ கேன் கோ அண்ட் ஃபைல். ஸோ அவ்வளோதான் என்னோட சைடில். ஐ திங்க் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, ஸோ சாரி ஃபார் தட். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோ ஐ வில் டேக் த டவுட்ஸ் சார். குவெஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம் சார், தங்களுடைய பேரு பேரை சொல்லுங்க, பேரை கேட்டுட்டு பேரை சொல்லிட்டு நீங்க குவெஸ்டின் கேட்கலாம். சார் ஹலோ. ரொம்ப இப்போ ஹலோ சார். சார் சார் நான் என் பேர் கலைச்செல்வின் சார், அரக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். சார் எனக்கு இதுல ஒரு ஜாப் ஒர்க் பத்தி சொன்னீங்கல்ல சார், அந்த ஜாப் ஒர்க்ல வந்து எப்படின்னா, அந்த ஜுவல் மேக்கிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கேக்குதுங்களா சார்? கேக்குது, பட் இந்த கேள்வி வந்து அட்வான்ஸ் ரூலிங் ரிலேட்டடா இருக்கட்டும், நம்ம அதர் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து தனியா எடுத்துக்கலாம் கேள்வியா இருந்தா. இல்ல அட்வான்ஸ் ரூலிங் தான், அந்த ஜாப் ஒர்க் குடுக்குறாங்க இல்ல சார், அப்ப அவங்களுக்கு பில் போட்டு எதுவும் வருங்களா எப்படிங்க சார்? ஜாப் ஒர்க் இல்ல, எனக்கு புரியல. ஆர்சிஎம் மெத்தட்ல அவங்களுக்கு கட்ட, அதாவது ஜாப் ஒர்க் மெத்தட்ல சார், அதாவது இல்ல ஜாப் ஒர்க் குடுத்துறாங்க சார், ஆனா அவங்களுக்கு வந்து இவங்க
இது குடுக்குறதுல வரி குடுக்குறதுல சோ அப்படி இருக்கறப்ப அந்த குடுக்குற பத்தி ஆர்சி மெத்தட்ல அவங்க கட்டிக்கலாமா இல்ல எப்படிங்கறது அதாவது ஜாப் வர்க்கர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட்னு சொல்றீங்க ஆமா அன்ரெஜிஸ்டர்ட் பிரின்சிபல் ரெஜிஸ்டர்ட் ஜாப் வர்க்கரோட சர்வீஸ் பில்க்கு என்ன பண்ணனும் ஜாப் வர்க்கரோட சர்வீஸ் பில்க்கு எதுவுமே பண்ண தேவையில்லையே ஏன்னா அந்த 94 ரிவர்ஸ் சார்ஜ் முன்னாடி இருந்தது சோ இப்போ அது கிடையாது சோ பிரின்சிபல் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இதல கட்டணும் கிடையாது அவசியம் கிடையாது ஏன்னா 93 கே ஜாப் வர்க்கர் கவர் ஆகாது சோ நோட்டிஃபைட் சர்வீஸ் கூட வராது சோ 94 இப்ப போயிடுச்சு சில கேட்டகரி தான் அப்ளிகபிள் சோ எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா ரிவர்ஸ் சார்ஜ் ஜாப் வர்க்கர் சர்வீஸ் பில்ல எதுவும் கட்டணும் அவசியம் இல்லை குட்ஸ்க்கு தனி விஷயம் ஜாப் வர்க்கர் சர்வீஸ் பில்லுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் எதுவும் கட்டணும் அவசியம் இல்லை என்ன சொல்றாங்க மிஷினரியா வராது டெஃபினிஷன் அந்த செக்ஷன் 17(5)ல எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் அண்ட் மிஷினரியோட டெஃபினிஷன் கீழே வராதது அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் ஏன்னா அதை வந்து பேர்த்து தான் எடுத்துன்னு போனோம் வெளில பில்டிங்கில் லிஃப்ட் போட்டாச்சுன்னா அதை பேர்த்து தான் எடுத்துன்னு போனோம் அது வேற எதுவும் பண்ண முடியாது அதனால அது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி தான் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷனாக வந்துருச்சுன்னா அதுக்கு கிரெடிட் கிடையாது ஐடிசி கிடையாதுன்னு இந்த ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க இதை நான் முழுசாக ஏக்கறேன்னா கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா நிறைய பார்க்குறோம் நம்ம சம்டைம்ஸ் இப்போ தொழில்நுட்பம்லாம் எக்கச்சக்கமாக போயிடுச்சு லிஃப்ட் வந்து தாராளமா இன்னும் ஒரு இடத்துல இருந்து அப்படியே எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலான்ற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு இப்போ ஸோ பேசிக்கான இது என்னன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட் வந்து மூவபிள் நேச்சரா இல்லை இம்மூவபிள் நேச்சரா தான் பார்க்கணும் ஸோ என்ன கேட்டீங்கன்னா அதை பார்த்து நம்ம கரெக்டா ப்ரூவ் பண்ண முடிஞ்சது மூவபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நவுத்த முடியும் அதை பெயர்க்காம நவுத்த முடியும் அப்படின்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கிரேட் வந்து வி கேன் திங்க் சார் எடுக்கிறதுக்கு யோசிக்கலாம் சார் பட் இது கண்டிப்பா டிபார்ட்மெண்ட் கேட்பாங்க கேள்வி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு 100% இதை விட மாட்டாங்க அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அது சண்டை போட்டுக்கலாம் நம்ம ஆனால் வேணா தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் சார் வேற யாரும் குவஸ்டின்ஸ் கேட்கணுமா சார் குவஸ்டின் கேட்குறவங்க தன்னுடைய பேரை சொல்லிட்டு கேளுங்க சார் ஓகே ஒரு கேள்வி சாட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கமாடிட்டி கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு அட்வான்ஸ் ரூலிங் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேள்வி வந்திருக்கு கமாடிட்டி கிளாரிஃபிகேஷனா எனக்கு என்ன புரியுதுன்னா கமாடிட்டிக்கு என்ன ரேட் அப்படின்றதான் டவுட்டா இருக்கு ஆர் என்ன எச்எஸ்என் கீழே வரும் அப்படின்ற டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா கேட்கலாம் சார் அருள் சார் கேட்டிருக்காரு கண்டிப்பா கேட்கலாம் சார் என்ன எச்எஸ்என் கீழே வரும் அதை நம்ம பார்த்தோம் இல்லையா பரோட்டா 5% 18% பார்த்தோம் இல்லையா அது என்ன எச்எஸ்என் கண்டுபிடிக்கணும் முதல்ல ஸோ கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கலாம் சார் டவுட்டே கிடையாது சார் அதுக்கு முன்னாடி ஒரு குவஸ்டின் இருக்கு சார் அதை கொஞ்சம் பார்த்தோம் ஜுவல்லரி ஷாப் செட் ரிலேட்டட் ஒன்னு என்னன்னு கேள்வினே புரியல அதனால தான் விட்டேன் புரிஞ்ச கேள்வி பதில் சொல்லிட்டேன் ஓகே சார் ரிலேட்டடா இருக்கணும் ரிலேட்டடா இருந்தா கேளுங்க வேற ஏதாவது கேள்வி பிரபு சார் அதாவது என்னன்னா அட்வான்ஸ் ரூலிங்க பத்தி இது வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் இத நம்ம வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம் அதோட தேவைகள் வந்து பிராக்டிஷனர்களுக்கு இது வரைக்கும் ஏற்படல அப்படிங்கறதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி சில பேர் போவாங்க அதிகமான நண்பர்களுக்கு அதோட தேவைகள் ஏற்படல பட் இன்னைய கிளாஸ்ல வந்து அது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சிருக்கு அதனால க்வெஸ்சன் ரொம்ப மிக மிக குறைவா இருக்கு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் வேற ஏதாவது இருந்தா கூட கேட்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ரொம்ப அன்ரிலேட்டடா இருந்தா வேணா வேண்டாம் கண்டிப்பா கேளுங்க சார் வேற ஏதாவது இருந்தா கூட தயவு செய்து கேளுங்க ஒன்றும் சார் கொஞ்சம் இன்பாக்ஸ் பாருங்க சார் ஓகே இன்பாக்ஸ் பாக்குறேன் ஓகே அட்வான்ஸ் ரூலிங் சாங்ஷன் இட் அப்ளை ஒன்லி ஒன் கன்சர்ன் ஆர் அப்ளிகபிள் டு அதர்ஸ் அதாவது அந்த அட்வான்ஸ் ரூலிங் வந்து நம்ம பேசின மாதிரி அந்த கன்சர்னுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி எக்ஸ் போய் கேட்குது எக்ஸ் பிரைவேட் லிமிடெட் கேட்குதுன்னா எக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மட்டும் தான் அப்ளை ஆகும் அது மட்டும் இல்லை எக்ஸ் பிரைவேட் லிமிடெட்கே 4 பிரான்ச் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஒரு ஒரு பிரான்ச் இருக்குன்னா எந்த ஸ்டேட்டில் போய் அந்த எக்ஸ் லிமிடெட் வந்து அட்வான்ஸ் ரூலிங் வாங்குதோ தமிழ்நாட்டில் வாங்குதுன்னா தமிழ்நாடு பிரான்ச்சுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும் கர்நாடகா பிரான்ச்சும் அப்ளை ஆகாது கேரளா பிரான்ச்சுக்கு அப்ளை ஆகாது ஆந்திராவில் ஒரு பிரான்ச் இருக்குன்னா அதுக்கும் அப்ளை ஆகாது அதுக்கு தனியாக தான் போய் வாங்கணும் அவங்க இதில் ஒரு நல்ல சின்ன விஷயம் சொல்கிறேன் நான் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் சொல்லிக்கிறேன்
இப்ப என்ன பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் 2020 பாத்தீங்கன்னா ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. என்ன சில விஷயம் ரொம்ப வேடிக்கையான விஷயம் நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு 4 பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். நாங்க இன்ஃபேக்ட் நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு இடத்துல மட்டும் அட்வான்ஸ் சொல்லி வாங்க மாட்டோம், நாங்க ரெண்டு இடத்துல மூணு இடத்துல போய் வாங்குவோம். வாங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா அதே விஷயம் தான். அதே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, பரோட்டா வந்து 5% 18% தமிழ்நாட்லையும் போய் கேட்போம், கர்நாடகாலையும் போய் கேட்போம், கேரளாலையும் கேட்போம். என்ன வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 5% சொல்றதுன்னு வச்சுக்கலாம், கர்நாடகாவில் அதே சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்க 18% சொல்றாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 5% இன்னும் 12% சொன்னா கூட வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. அது மாதிரி நிறைய பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி ஒரே சிச்சுவேஷனில் ஒரே கம்பெனிக்கு ஒரே கேள்விக்கு ரெண்டு மூணு ஸ்டேட்டில் வந்து ரெண்டு மூணு ரூலிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தான் வந்து 2020 பட்ஜெட்டில் வந்து 2020 பட்ஜெட்டில் வந்து இந்த மேல்முறையீட்டு அத்தாரிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் மேலே இன்னொரு மேல்முறையீட்டு அத்தாரிட்டி நேஷனல் அத்தாரிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. டெல்லியில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க மோஸ்ட்லி, ஆர் ரீஜனல் பெஞ்சும் இருக்கலாம் சென்னையில் தெரியல. ஸோ அது நேஷனல் அத்தாரிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. இது மாதிரி கான்ட்ரடிக்டரி ரூலிங், அதாவது ஒரு இடத்துல அதே விஷயத்துக்கு ஒரு இடத்துல ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு ரூலிங் தப்பா கொடுத்து மாத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை மேல்முறையீட்டுல போய் அவங்க கேட்கலாம். அந்த மேல்முறையீட்டு அத்தாரிட்டி என்ன சொல்லுதோ அந்த ரூலிங் தான் வந்து, நேஷனல் அத்தாரிட்டி என்ன ரூலிங் சொல்லுதோ அந்த ரூலிங் தான் எல்லா பிரான்ச்சுக்கும் அப்ளை ஆகும். நம்ம 4 பிரான்ச்னு பார்த்தோம், அந்த 4 பிரான்ச்சுக்கும் பொதுவா ஒரு ரூலிங் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. இன்னும் எல்லாருக்குமே தெரியும் இந்த கோவிட்னால கொரோனானால இன்னும் அது பாஸ் ஆகலை பட்ஜெட்டு. ஸோ அது பாஸ் ஆச்சுன்னா இந்த ஒரு விஷயமும் நம்ம நோட் பண்ணக்கூடிய விஷயம், நேஷனல் அப்பல் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங், நேஷனல் அத்தாரிட்டின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க, அது கூடிய சீக்கிரம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேள்விக்கு வரேன். வாட் இஸ் த டைப் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்? ஓகே, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் சார் கேட்டிருக்காரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா, நம்ம ஜிஎஸ்டியில் போனீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே இருக்கும் சார், அட்வான்ஸ் அப்ளை யூசர் சர்வீசஸில் அட்வான்ஸ் ரூலிங்னு ஒரு இது வரும், அதில் பேன் பேஸ் பண்ணியாக பண்ணலாம் சார். ஆனால் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக ஜிஎஸ்டின் இருக்காது. ஸோ அவர் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தா, அவர் பேன் பேஸ்ட் ஓடிபி ஆதார் பேன் ஆதார் லிங்க் பேஸ் பண்ணி ஓடிபி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பேன் பேஸ்டாக தே கேன் கோ, அதை வச்சு ஓடிபி வெரிஃபை பண்ணி அதை வச்சு ஒரு லாகின் கிரியேட் பண்ணி பண்ணுற மாதிரி ஃபைல் அட்வான்ஸ் ரூலிங் ஃபைல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது முதல்ல பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ இன்கேஸ் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக பேன் பேஸ் பண்ணி பண்ணலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி சேட்டில் பார்த்துட்டுருக்கேன். ஓகே, வேற எதுவும் புதுசாக தெரியல. ஓகே, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ. அதர் தன் தட் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரசிடென்ட் சார் நீங்கள் பேசலாம் சார். அட்வான்ஸ் ரூலிங்கில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், அன்ரிஜிஸ்ட்ரேஷன், அப்பிலேட் அத்தாரிட்டி, அது ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் டீட்டெயில், அட்மிட் பண்ணுறது, ரிட்டர்ன் அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அது 90 days அதை ரூலிங் கொடுத்தாகணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸ்னர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நம்ம சரவண பிரபு சார். பெரிய வருத்தமா இருக்கு, சரவணன் சார் பேசக்கூடிய ஸ்பீட பொறுத்து ஒரு நேரடி கிளாஸ் இல்லையே கொரோனா நம்மள இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கேங்கிற வருத்தம் இருக்கு சார். அப்ளிகபிலிட்டி, அது இப்ப ஒரு நமக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா, அட்மிஷபிள் ஆஃப் ஐடிசி, டிட்டர்மினேஷன் ஆஃப் லயபிலிட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் மஸ்டா இல்லையா, சின்ன சின்ன கேள்விகளா இருந்தாலும் கேட்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் பிரான்சஸா இருந்தாலும் கூட அந்த ஒரு ஸ்டேட்ல வந்திருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறதும், யார் இந்த அட்வான்ஸ் ரூலிங்ல அத்தாரிட்டியில போய் ஒரு கேஸை வின் பண்ணி வர்றாரோ இல்ல அதுல என்ன ரூலிங் வருதோ அந்த ரூலிங் அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகக்கூடிய இந்த பல விஷயங்களை வந்து இப்ப தெரிஞ்சுக்கணும். இது எதனால இது எதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னா, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு சூழல்ல போகும் பொழுதும் போகலாங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுத்துருக்கு. ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுதக்கூடிய நேரத்துல ரொம்ப பயனுள்ளதா கூட கண்டிப்பா இருக்கும் சார். அதனால சிறந்த ஒரு வகுப்பை எடுத்து கொடுத்த சரவண பிரபு சாருக்கு வந்து டிஎன்ஜி ஸ்ரீபர் சார்பாக நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நமது வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும், நம்முடைய ஸ்டேட் செக்ரட்டரி பஷீர் அலி அவர்களுக்கும், நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி, வணக்கம். Thank you, சரவண பிரபு சார். Thank you. Thank you, sir. Thank you, sir.